ஒரு நீண்ட நேர இரவு உறக்கத்துக்கு பிறகு நம்ம காலை நேரத்தை ரொம்பவே சுறுசுறுப்பா தொடங்கணும். அப்படி அதனால சுறுசுறுப்பாவும் பிரிஸ்காவும் தொடங்கணும்னா நேயர்களுக்கு காலை வணக்கம் சொல்லணும். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். சுறுசுறுப்பா இந்த நாளை தொடங்கியாச்சு. என்னதான் நம்ம சுறுசுறுப்பா தொடங்கினாலும் அவசரமா எந்த காரியத்தையுமே செய்யக்கூடாது. அதுக்குன்னு நேரம் காலம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துதான் தொடங்கணும். நேரம் காலம் பார்க்கணும்னா நம்ம சூரியோதயம் செக்மெண்ட் பார்த்தாதான் முடியும். சூரியோதயம் செக்மெண்ட் மூலியமா தானே நம்மளால நேரம், ராவுகாலம், எமகண்டம், குளிகை போல பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இது சூரியோதயம். இன்று 15/10/2014 புதன்கிழமை, ஜெயபருடம், புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:02. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. புலிகன் காலை 10:30 முதல் 12 மணி வரை. திதி பிற்பகல் 2:46 வரை சப்தமி, பிறகு அஷ்டமி. பகல் 11:52 வரை திருவாதிரை, பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். நல்ல நேரம் எனும் சுபபூரிகள் காலை 6:00 முதல் 8:00 வரை, 9:00 முதல் 10:00 வரை, மதியம் 12:00 முதல் 3:00 வரை, மாலை 4:00 முதல் 5:00 வரை. சித்த யோகம் கூடிய சுபதினம். இன்று விருச்சிகராசிக்கு சந்திராஷ்டமம். ஒவ்வொரு நாளும் ஆன்மீகத்தில் உள்ள பல கதைகளை நம்ம வாழ்க்கை முறையோடு ஒப்பிட்டு அதுக்கான அர்த்தங்களை தெளிவா சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இது அர்த்தமுள்ள ஆன்மீகம். பரந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் நம்முடைய பழைய மகான்கள், துறவிகள், கவிஞர்கள் இவர்களெல்லாம் ஆன்மீக இலக்கியத்தை வளர்த்து பல்வேறு வகையான ஆன்மீக சாதனைகளில் ஈடுபட்டதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கூடுவிட்டு கூடுபாய்தல் என்கிற அந்த சித்து, அந்த விளையாடல் மகான்களால் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு சோதனையில் வெல்வது, அதற்காக ஆதிசங்கரன் நிகழ்த்தினார். கருணை காரணமாக திருமூலர் வாழ்வில் அது நிகழ்ந்தது. இப்பொழுது அருணகிரிநாதர் வாழ்வில் கூடுவிட்டு கூடுபாய்ந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்தது என்பதை பார்க்கவிருக்கிறோம். அதற்கு காரணம் ஒரு சூழ்ச்சி. ஆன்மீக வரலாற்றிலும் கூட உயர்நிலை ஆன்மீகவாதிகள் மிக பெரிய அளவில் புகழில் மேலோங்குகிற போது ஒரு பொறாமை உணர்ச்சி காரணமாக அவரை தாக்கியவர்கள், அவர்கள் மேல் அவதூறு சொல்பவர்கள், அவர்களுடைய உயிர் போவதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்றெல்லாம் பல காட்சிகளே நமது வரலாறு நம்முன்னை காட்சிப்படுத்துகிறது. அருணகிரிநாதர் தொடக்க காலத்தில் எல்லா வகையிலும் கீழ்நிலையில் இருந்த ஒரு பிறவியாக இருந்தார். அதை பற்றி அவரே அவருடைய பாடல்களில் குறிப்பிடுகிறார். அவருடைய தாயார் பெயர் முத்தம்மை என்பது. அந்த முத்தம்மை காலமாகிற பொழுது தன்னுடைய மூத்த மகளான ஆதி இடம் இந்த இளைய மகனான அருணகிரியை ஒப்படைத்துவிட்டு காலமாகிறாள். அந்த இளைய மகன் அருணகிரி சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்தபோதே தன்னுடைய சகோதரி ஆதியிடம் ஒப்படைக்கப்பட்டான். அந்த முத்தம்மை தாசி, தாசி குலத்தில் பிறந்தவள், திருவண்ணாமலையில் வாழ்ந்தவள், வளர்ந்தவள். அவள் தாசியாக இருந்தாலும் கூட முருகக்கடவுள் மேல் அவளுக்கு நிறைந்த பக்தி இருந்தது. இந்த மகன் அருணகிரியையும் முருக பக்தனாக மாற்றிவிடு, அவனை நல்ல முறையில் வளர்த்து அவனை ஆளாக்கு என்று சொல்லி தன் மூத்த மகள் ஆதியிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு முத்தம்மை மரணமடைந்தாள். ஆனால் ஆதியால் நினைத்தபடி தன்னுடைய தம்பியை வளர்க்க இயலவில்லை. அவன் எல்லா கெட்ட பழக்கங்களையும் கொண்ட ஒரு இளைஞனாக உருவானான். அவன் பல்வேறு தாசி வீடுகளுக்கு சென்றான், அதன் பொருட்டு திருடினான், சொந்த வீட்டிலேயே திருடினான். ஏராளமான சிக்கல்கள் ஆதி வாழ்வில் ஏற்பட்டன. அந்த சந்தர்ப்பத்தில்தான் ஒரு முறை அவன் பணம் கேட்டபோது, என்னிடம் பணமில்லை, வேண்டுமானால் நான் இருக்கிறேன் என்கிற அந்த கேட்க கடினமான அந்த வாக்கியத்தை அவள் சொன்னாள். அதை கேட்டு அருணகிரி திகைத்தான்.
திருவண்ணாமலை வல்லாள கோபுரத்திலிருந்து அவன் உயிரை விடுவதற்காக கீழே குதித்த போது முருகப்பெருமான் தன்னுடைய 12 கரங்களாலும் அவனை தாங்கி கீழே இறக்கி அவனுடைய நாவில் ஓம் என எழுதி திருப்புகழ் பாடுமாறு அவனுக்கு அறிவுறுத்தினார். அவனுடைய தாயும் முருகப்பெருமானுடைய பெரிய பக்தையுமான முத்தம்மையின் அந்த பெயரில் தொடங்குகிற வகையில் முதல் திருப்புகழை பாடு என்று சொன்னதன் பேரில் கருணகிரி அந்த முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முக்திக்குரு வித்துக்குருவரன் என ஓதும் என்று தொடங்குகிற அந்த திருப்புகழை முத்து என முத்தம்மையின் முதல் சொல் வருகிற மாதிரி தொடங்கி பாடினான் என்பதை அவருடைய அருணகிரிநாதருடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். பெரிய துறவியாக மிகப்பெரிய புலவராக அருணகிரி வளர்ச்சி அடைந்தார். பிரபுட தேவராயன் என்கிற மன்னன் அருணகிரியின் அந்த ஆற்றலால் கவி ஆற்றலால் கவரப்பட்டு அவரை ஆதரித்தான். சம்பந்தாண்டான் என்கிற இன்னொரு புலவன் அதே மன்னன் அவையில் இருந்தான். அவனுக்கு இந்த அருணகிரிநாதருடைய இந்த மாபெரும் வளர்ச்சியை மாபெரும் புகழை மன்னனிடம் அவனுக்குள்ள செல்வாக்கை பார்த்து பார்த்து மிகுந்த பொறாமை ஏற்பட்டது. ஆகையால் எவ்விதமாவது அருணகிரிநாதருடைய செல்வாக்கை குறைக்க வேண்டும், இயலுமானால் அவரை அழித்து விட வேண்டும் என்று அந்த சம்பந்தாண்டான் முடிவு செய்தான். இந்த கூடுவிட்டு கூடுபாய்தல் என்கிற அந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு அடியவர் வாழ்வில் ஒவ்வொரு விதமாக நிகழ்ந்திருக்கிறது. அருணகிரிநாதர் என்கிற தமிழை தன்னுடைய திருப்புகழ் என்கிற அற்புதமான நூலால் நிரந்தரமாக அலங்கரித்து கொண்டிருக்கிற அருணகிரிநாதர் வாழ்வில் அவர் கூடுவிட்டு கூடுபாய காரணமாக இருந்தது இந்த சம்பந்தாண்டான் செய்த ஒரு சூழ்ச்சி. சம்பந்தாண்டான் இந்த மன்னனிடம் அருணகிரிநாதர் மிகப்பெரிய ஆற்றல்கள் உள்ளவர் என்று சொன்னால் நீங்கள் அவரிடம் நான் சொல்கிற ஒரு கோரிக்கையை வைக்கலாமே என்றான். மன்னன் என்ன கோரிக்கை என்று கேட்டார். இந்திரலோகத்தில் உள்ள பாரிஜாத மலரை எடுத்து வர முடியுமானால் அருணகிரிநாதருடைய அந்த ஆன்மீக ஆற்றலை நான் நம்புவேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். உண்மையான ஆன்மீகவாதியாக உண்மையான தவச்சக்தி நிறைந்தவராக அருணகிரிநாதர் இருக்கிற பட்சத்தில் எவ்விதமாவது அந்த பாரிஜாத மலரை கொண்டு வருவார். இல்லையென்றால் அவர் அப்படி அல்ல, அவர் போலி என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று சம்பந்தாண்டான் அந்த மன்னரிடம் வாதாடினான். மன்னர் யோசித்தார். உண்மையிலேயே அருணகிரிநாதர் மேல் அந்த மன்னருக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. ஆகையால் எப்பேற்பட்ட சவாலையும் ஏற்றுக்கொள்ளும் ஆன்மீக திறம் அருணகிரிநாதருக்கு உண்டு என்று மன்னர் நம்பினான். அருணகிரிநாதரை அழைத்தான். ஒன்றுமில்லை, இந்திரலோகத்தில் இருக்கிற பாரிஜாத மலரை பார்க்க வேண்டும், முகர வேண்டும் என்று எனக்கு ஆசை, அதை கொண்டு தர முடியுமா என்று கேட்டார். அருணகிரிநாதர் யோசித்தார். இதன் பின்னணியில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்று அவருக்கு புரிந்தது. சூழ்ச்சியை பற்றி அவர் கவலைப்படவில்லை. எல்லாம் கடந்த மெய்ஞானிகள் அவர்கள் இதுபோன்ற சராசரி மனிதர்களுடைய பொறாமையை பற்றி எண்ணுவதில்லை, அதை பற்றி சிந்தனை செய்வதில்லை. ஆனால் அருணகிரிநாதர் யோசித்தார். இந்த மன்னன் எப்பேற்பட்ட மன்னன், இத்தனை ஆண்டுகளாக தன்னை பாதுகாத்தவன், இத்தனை ஆண்டுகளாக தன்னை பராமரித்தவன், தனக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தவன், தனக்கு சமூகத்தில் ஒரு புலவர் என்கிற பெரிய அந்தஸ்தை கொடுத்தவன், இவன் கேட்கிற பொழுது கட்டாயம் அந்த பாரிஜாத மலரை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதுதான் என்று அருணகிரிநாதருடைய அந்த பக்தி மனம் அருள் மனம் கருதியது. அவர் திருவண்ணாமலை கோபுரத்தின் மேல் ஏறினார். ஆனால் அவர் அறியாமல் அவரை பொறாமை கொண்ட அந்த சம்பந்தாண்டான் தொடர்கிறான் என்பதை அவர் அறியவில்லை. அவர் கோபுரத்தின் மேல் ஏறி அங்கு நின்று யோசித்தார். அங்கு ஏராளமான கிளிகள் கீச்சு கீச்சென்று கத்தி கொண்டிருந்தன. தற்செயலாக ஒரு கிளி இறந்தது. அந்த இறந்த கிளி அருணகிரிநாதன் காலடியில் வந்து உயிரை விட்டது. அதுவும் கடவுளின் திருவுளம் என்று கருதி அருணகிரிநாதர், மனித உடலுடன் இந்திரலோகம் வரை பறந்து செல்ல இயலாது, எனவே இந்த கிளி உடலில் புகுவோம் என்றெண்ணி தன் உடலை அந்த கோபுரத்தின் ஒதுக்குப்புறமான ஒரு இடத்தில் கடத்திவிட்டு அந்த உடலிலிருந்து தன்னுடைய ஆன்மாவை பிரித்து அந்த கிளியின் உடலில் புகுத்தி அந்த கிளியாக மாறி விண்ணில் பறந்தார். சம்பந்தாண்டான் ரகசியமாக இவை அனைத்தையும் கண்காணித்து கொண்டிருந்தான். நிச்சயம் அருணகிரிநாதர் சித்து ஆற்றல்கள் நிறைந்த மகான், கூடுவிட்டு கூடு பாய்வார், அதன் மூலமாகத்தான் பாரிஜாத மலரை அவரால் பெற முடியும் என்பதை சம்பந்தாண்டான் அறிவான். அவன் அருணகிரிநாதர் தன் உடலை கடத்தியதையும் கிளி உடலில் புகுந்ததையும் கிளியாக விண்ணில் பறந்ததையும் பார்த்தான். அவசர அவசரமாக அருணகிரிநாதன் உடலை கைப்பற்றினான். கைப்பற்றிய உடலை அவசரமாக மயானத்திற்கு சென்று அந்த உடலுக்கு நெருப்பு மூட்டி எரித்து விட்டான். இந்த தகவல் மன்னனை எட்டியது. மன்னன் அழைத்து கண்டித்தான். எதன் பொருட்டு நீ அருணகிரிநாதன் உடலை இது மாதிரி எரிவைத்து நெருப்பூட்டினா என்று கேட்டான். அதற்கு சம்பந்தாண்டான் சொன்னான், அல்ல, இது அந்த அருணகிரிநாதருடைய தவாற்றல் என்பதே போலி. ஆகையால் உங்களுடைய
அந்த சவாலை மேற்கொள்ள இயலாத அருணகிரிநாதர் தன்னுடைய உயிரை விட்டுவிட்டார். எனவேதான் அந்த உயிரை நெருப்பு மூட்டி நான் கொளுத்தினேன் என்று சம்பந்த ஆண்டான் பதில் சொன்னான். மன்னனுக்கு அந்த பதில் பிடிக்கவில்லை. அப்படியானாலும் அந்த உடலை சமாதியில் வைத்திருக்கலாம், அல்லது அந்த உடலை சில நாட்கள் காப்பாற்றியிருக்கலாம். என்னுடன் எதுவும் கலந்து ஆலோசியாது நீ இந்த செயலை செய்துவிட்டா என்று சொல்லி கடும் கோபத்தோடு சம்பந்தானனை வெளியே அனுப்பிவிட்டு அரண்மனையில் ஒரு அறையை பூட்டி கொண்டு அறையின் உள்ளே சோகத்தோடு அமர்ந்தான் மன்னன். அருணகிரி கிளி மேலே மேலே பறந்தது, இந்திர உலகம் சென்றது. இந்திரன் அருணகிரி கிளியிடம் தமிழ் பாடல் பாடுமாறு கேட்டான். அந்த கிளி தமிழ் பாடல்களை பாடியது. அதை கேட்டு மகிழ்ந்த இந்திரன் அந்த அருணகிரி கிளிக்கு ஒரு பாரிஜாத மலரை பரிசாக தந்தான் என்கிறது நமது ஆன்மீக அந்த புராண கதை. அந்த கிளி அந்த பாரிஜாத மலரை அழகில் எடுத்துக்கொண்டு நேரே பறந்து வந்து மன்னனுடைய அரண்மனையை அடைந்தது. ஆனால் மன்னன் அறைக்குள் தாளிட்டு கொண்டிருந்தான். சாளரத்தை இந்த சாளரத்தின் கதவை தன்னுடைய கால்களால் கிளி தட்டியது. மன்னன் சாளர கதவை திறந்ததும் கிளி மன்னன் அறைக்கு உள்ளே வந்து பாரிஜாத மலரை அழித்தது. மன்னன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. கிளி பேசத் தொடங்கியது, மன்னனே நடந்த விஷயங்களை பற்றி கவலைப்படாது, இவை அனைத்தும் இறைவனுடைய திட்டம். நான் என்னுடைய பழைய உடலில் இருந்தது போதும் என்று இறைவன் தீர்மானித்திருக்கிற பொழுது அந்த உடலை எத்தனை காலம் நான் காப்பாற்ற முடியும்? நான் கிளி உடலில் புகுந்து விட்டேன். இந்திரலோகத்திற்கே பறந்து சென்ற நான் கைலாயத்திற்கு பறந்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பாக கந்தர் கலிவெண்பா முதலிய பாடல்களை சொல்ல விரும்புகிறேன். நீ கோபுரத்திற்கு வா, கிளிகளோடு நீயும் கேள் என்று மன்னனை அழைத்து சென்றது அந்த கிளி. அந்த கோபுரத்தில் அமர்ந்து அந்த கிளி இனிமையான தமிழ் பாடல்களை பாடியது. மற்ற கிளிகளெல்லாம் கேட்டு ஆனந்தம் கொண்டன. அந்த மன்னனும் கேட்டு ஆனந்தம் கொண்டு தன் கண்ணீரை துடைத்து கொண்டான். மன்னரிடம் இறுதியாக விடைபெற்ற அந்த கிளி பறந்து பறந்து கைலாயம் சென்றது. கைலாயத்தில் அந்த கிளியின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தாள் அன்னை பார்வதி. தன்னுடைய மகனான முருகப்பெருமான் மேல் அற்புதமான திருப்புகழை பாடிய அந்த அருணகிரி கிளியை தன் கையில் ஏந்தி கொண்டாள் அன்னை பார்வதி என்கிற மீனாட்சி. என்னுடைய காதில் என்னுடைய மகன் குமரனுடைய புகழை எப்போதும் பாடிக்கொண்டிரு என்று சொன்னாள். அப்படி அருணகிரி கிளி தன்னுடைய பழைய உடலை உகுத்துவிட்டு கிளி உடலை பெற்று அன்னை மீனாட்சியின் காதுகளில் அவளது இளைய மகனான முருகப்பெருமானின் பெருமைகளை திருப்புகழாக ஓதிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறது அருணகிரிநாதர் என்கிற மகானை பற்றி அந்த பழைய புராண கதை. எனவே மகான்கள் கூடுவிட்டு கூடு பாய்வதற்கு பல காரணங்கள். ஒரு போட்டியில் வெல்ல வேண்டும் என்பதற்காக ஆதிசங்கரர், கருணை காரணமாக திருமூலர், ஒரு சூழ்ச்சியின் காரணமாக அருணகிரிநாதர் அந்த சித்து விளையாடலை செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு செய்தியோடு இன்றைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியை நிறைவு செய்கிறோம். அடுத்து வேறொரு செய்தியோடு அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சுவாரஸ்யமான விஷயத்தை நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறத விட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட புராண கதைகளை யாராவது சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் இனிமையாகவே இருக்கும். அந்த இனிமையான புராண கதைகளை சடதி சுவாமிகள் ஒவ்வொரு நாளும் நமக்காக வந்து பகிர்ந்துக்கிறாரு. இது சொல்ல சொல்ல இன்னைக்கு தயா. ராமலட்சுமணர்களை அழைத்து கொண்டு போனார் விஸ்வாமித்திரன். அரண்மனைக்குள்ளே போனார். விஸ்வாமித்திரருக்கு வேண்டிய உபச்சாரங்கள் அவரை உள்ளே வரவேற்றான் ஜனகன். அவருக்கு கால் அலம்பினான், காலை அலம்பி விட்டான், ஸ்ரீபாத தீர்த்தம் எடுத்து கொண்டான். அதற்கு மேலே அவருக்கு வேண்டிய பழங்கள் முதலியவைகளை எல்லாம் முன்ன கொடுத்தான். உபச்சாரங்களை எல்லாம் செய்தான். செய்து முடித்தவுடனே கேட்டான் விஸ்வாமித்திரர், ஜனகா, நீ ஒரு வில் வைத்திருக்கிறாய் என்று கேள்விப்பட்டேன். அந்த வில்லை வைத்து கொண்டு நீ ஒரு யாகம் செய்ய போகிறாய் என்பதையும் நான் கேள்விப்பட்டேன். யாகத்திற்காக இந்த ரெண்டு பசங்கள் ராஜகுமாரர்கள் இவர்களை அழைத்து கொண்டு வந்தேன். நீ அந்த வில்லை இவர்களுக்கு காட்டுவாயாக என்று சொன்னார் விஸ்வாமித்திரர். உடனே அந்த வில் எதற்காக வைத்திருக்கிறேன் என்று நான் இவர்களுக்கு முதலிலே சொல்லிவிடுகிறேன் முனிவரே. இந்த வில் விருத்தாந்தத்தை இவர்களுக்கு சொல்கிறேன் என்றான் ஜனகன். உமக்கு தெரிந்திருக்கும், உமக்கும் சொல்கிறேன், உமக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும், இருந்தாலும் உமக்கும் சொல்கிறேன், இந்த பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன் என்று சொல்லத் தொடங்கினான். இது பரமசிவனாராலே கையாளப்பட்ட வில். எப்பொழுது தெரியுமா? ஒரு சமயம்
தக்ஷ பிரஜாபதி என்று ஒருத்தர் இருந்தார். அவருக்கு தாக்ஷாயினி என்று ஒரு மகள் பிறந்திருந்தாள். இந்த தக்ஷ பிரஜாபதி தாக்ஷாயினியை பரமசிவனார் உயர்ந்தவர் அழிக்கும் கடவுள் என்று அவருக்கு கல்யாணம் செய்து கொடுத்தார். கொஞ்ச நாள் கழிச்சு பெரிய சபை, சபையிலே தேவர்கள் உட்கார்ந்துருக்கார். தேவர்களுக்கு நடுவில் ருத்ரனும் உட்கார்ந்திருக்கான். இது தக்ஷ பிரஜாபதி அங்கே வந்து சேர்ந்தார். இது தக்ஷ பிரஜாபதியினுடைய பெருமை அறிந்த தன தேவர்களும் எழுந்தார்கள். எழுந்தவுடன் ருத்ரன் மட்டும் எழுந்திருக்கவில்லை. பார்த்தார், மாப்பிள்ளை இப்படி பண்ணுறாரே, நம்மை அவமதிக்கிறாரே என்று நினைத்தார். உடனே பொழுது தண்டனை. இந்த காலத்தில் என்ன நடந்தாலும் உடனுக்குடனே தண்டனை கிடைக்கும். யாராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, உடனே உடனே அப்பொழுதெல்லாம் தண்டனை கிடைத்துவிடும் தப்பு செய்தார்களே ஆனால். அதனாலே அதே போல தண்டனை கொடுத்தார். நீர் என்னை அவமதித்தீர், உமக்கு ஒரு மரியாதை உண்டு. என்னவென்றால், தேவர்களுக்கு அவிர்ச்சு என்று உண்டு. அந்த சாதம் பிரசாதம் அதை எடுத்து இந்திரா யஸ்வாகா, வருணா யஸ்வாகா, யமா யஸ்வாகா அப்படின்னு சொல்லி யாகத்திலே சேர்க்க வேண்டும். அப்படி சேர்க்கக்கூடிய காலத்திலே ருத்ரா யஸ்வாகா அப்படின்னு உமக்கு ஒரு அவிர்பாகம் உண்டு, அந்த அவிர்பாகம் இனிமேல் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். ருத்ரனும் எதுவும் சொல்லலை. பாடு பார்த்தா முனிவர்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சது. அச்சோ, யாகம் பண்ணால் ருத்ரனுக்கு அவிர்பாகம் கொடுக்காத இருக்கணும். ருத்ரனுக்கு அவிர்பாகம் கொடுத்தாத இருந்தால் அழிக்கும் கடவுள் கோபத்தினால ஏதாவது பிரச்சனை விளைவித்துட்டாருன்னா என்ன பண்ணுறதுட்டு, இன்னைக்கு யாகமே பண்ணாத இருந்துடலான்னு யாருமே யாகம் பண்ணாததையே நிறுத்திட்டான். யாகமே பண்ணல. பார்த்தார் தக்ஷ பிரஜாபதி, என்னடா இது, சாபம் கொடுத்தது தான் கொடுத்தோம், யாருமே யாகமே பண்ண மாட்டேங்கிறார் ருத்ரனுக்கு பயந்து. சரி, நாமே பண்ணுவோம் என்று யாகத்தை, பெரிய யாகத்தை தொடங்கினார். தொடங்கி எல்லோரையும் அழைத்தார் யாகத்திற்காக. பாதி பேர் யாகத்திலே ருத்ரனுக்கு அவிர்வாகம் கிடையாது, அதனாலே பாதி பேர் வர மறுத்தார்கள். ருத்ரன் அழிக்கும் கடவுள், அவிர்வாகம் கொடுக்காமல் இருந்தால் ருத்ரனுக்கு கோபம் வரும், அதனாலே ஆபத்து விளையும். அதனாலே பாதி பேர்கள் வர மறுத்தார்கள். அவர்களுக்கெல்லாம் தக்ஷனுடைய சாபம் கிடைத்தது. பாதி பேர்கள் தக்ஷனுடைய சாபத்துக்கு பயந்து வந்து சேர்ந்தார்கள். ஒரு பக்கம் பார்த்தா ருத்ரனிடத்துல ருத்ரனிடத்திலே பயம், இன்னொரு பக்கம் பார்த்தா தக்ஷனிடத்துல பயம். மாமனார்கிட்டையும் பயம், ஒரு பக்கம் மாப்பிள்ளைகிட்ட பயம். ஒரு பக்கம் மாமனார்கிட்ட பயம், ஒரு பக்கம் மாப்பிள்ளைகிட்ட பயம். ரெண்டுத்துக்கும் பயந்துண்டு. பாதி பேர் மாமனாருக்கு பயந்தா, பாதி பேர் மாப்பிள்ளைக்கு பயந்தா. மாமனாருக்கு பயந்தவர்கள் யாகத்திலே போய் சேர்ந்தார்கள். யாகத்திற்காக தக்ஷன் யாகம் பண்ண தொடங்கினான், பெரிய யாகம். தாக்ஷாயினி பார்த்தாள், நம்ம தகப்பனார் யாகம் செய்கிறார், நாம் போக வேண்டாமா என்று ருத்ரனிடத்திலே போனார். என்னுடைய அப்பா யாகம் செய்கிறார், நான் யாகத்திற்கு போகிறேன் அப்படின்னார். நே ருத்ரன் சொன்னான், போகாதே, போனால் அவமதிப்பான் அந்த தக்ஷன். நம்ம மதிக்காதவாளுடைய வாசலே மிதிக்கக்கூடாது நாம். அதனாலே அங்கே போகாதே, உமக்குத்தான் அவமானம் ஏற்படும் என்று சொன்னான். இருந்தாலும் கேட்கலை. அடம் பிடித்தாள் தாக்ஷாயினி. சரி போ, அவமானத்தை பெற்று கொண்டு வருவாய் என்று தெரிவித்தான் ருத்ரன். நேராக தாக்ஷாயினி கீழே இறங்கி போனாள். போனால் தக்ஷன் ருத்ரன் மேலே இருந்த கோபத்திலே தாக்ஷாயினியை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. கூப்பிடவும் இல்லை, ஏறெடுத்தும் பார்க்கற. நேராக அம்மா கிட்ட போனான். அவன் அம்மா தக்ஷனிடத்திலே இருந்த பயத்தினாலே அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பார்த்தாள், இதுவே பெரிய அவமானமாக போயிற்று. கூப்பிடவும் இல்லை யாகத்துக்கு, தகப்பனார் பேசவும் இல்லை, தாயாரும் பேசவில்லை. பெரிய அவமரியாதை ஏற்பட்டது. பார்த்தாள், கோபம் ஏற்பட்டது. நாம் கட்டப்பட்டு வந்திருக்கிறோம், விடத்தில் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று தன்னுடைய தபஸ் வலிமையினாலேயே அக்னியை ஏற்படுத்தினாள். பாதிவிரத தர்மத்தினாலே அக்னியை உண்டாக்கினாள். அக்னியிலே குதித்து உயிரை விட்டாள். ருத்ரனுக்கு பெரிய கோபம் ஏற்பட்டது.
இப்படி அவமதித்தார்களே என்று பெரிய வில்லை எடுத்துக்கொண்டார். வில்லால இந்த யாகம் முழுவதையும் அழித்தார் தக்ஷனுடைய யாகத்தை. அதனால என்ன, அந்த வில்லை நிமி நடத்திலே கொடுத்தார். அது பரம்பரையாக பூஷித்து வரக்கூடிய வில். அப்படிப்பட்ட அந்த வில் எனக்கு கிடைத்திருந்தது. அந்த வில்லை நான் வைத்திருந்தேன். சீதை, நான் யாகம் செய்யக்கூடியவன். யாகம் செய்யக்கூடிய காலத்திலே பூமியை உழுது கொண்டிருந்தேன். உழக்கூடிய காலத்திலே ஏர், ஏரானது தட்டிட்டு அவ்விடத்திலே தோண்டி பார்த்தால் பெரிய பெட்டிக்குள்ளே சீதா பிராட்டி கிடைத்தாள். அவளை எடுத்தேன். அற்புதமான குழந்தைன்னா, அழகா இருந்தாள். அவளை எடுத்து நானும் வளர்த்து வந்தேன். ரொம்ப அற்புதமா வளர்த்தேன்னா, பிற்பாடு அவளுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று யோசித்தேன். சீதா என்று பெயர் வைத்தேன். சீதா லாங்கல பத்ரதிகி. லாங்கலம் என்றால் ஏர். ஏறு போன வழிக்கு சீதா என்று பெயர். அதனாலே ஏறு போன வழியிலே இந்த சீதை பிறந்தபடியினாலே இவளுக்கு சீதை என்று பெயர் வைத்தேன். இந்த சீதையும் வளர்ந்து வந்தாள். வளர்ந்து வந்த பிற்பாடு கன்யா சுல்கம் பெற்க வேண்டுமே. கன்யா சுல்கத்திற்காக இந்த வில், வில்லை யார் எடுத்து வளைத்து நாணேற்றுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய பெண்ணை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். இந்த வில் ரொம்ப பெரிய வில். யாராலையும் தூக்க முடியவில்லை. பெரிய ராஜகுமாரர்கள் எல்லாம் வந்து சேர்ந்தார்கள் என்னுடைய நாட்டிற்கு. பெரிய பெரிய ராஜகுமாரர்கள் எல்லாம் வந்தார்கள். என்ன, சீதை எவ்வளோ அழகாக இருக்கிறாள். அவளுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த வில்லை தூக்குவது என்ன சாதாரணம்? இதற்கு கூட நம்முடைய கைக்கு சக்தி இல்லையான்னு அப்படின்னு நினைத்தார்கள். வந்தா யாராலையும் வில்ல அசைக்க கூட முடியவில்லை. வில்லை அப்படியே பிடித்து கொண்டிருந்தார்கள். தூக்கக்கூட முடியவில்லை. சக்கப்பட்டார்கள், போனார்கள். கையை நன்றாக உதறி கொண்டார்கள். என்ன கைனா இது? பிரயோஜனமே கிடையாது இந்த கைக்கு. இந்த கையை வெட்டி அடுப்புக்கு விறகாக வைக்க வேண்டும் தான். இந்த கையிலிருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு வில்லை கூட தூக்க முடியாத கை என்று சீதையினுடைய சீதை மேலே ஆசை போய் கையை உதறி கொண்டு போய் சேர்ந்தார்கள் எல்லோரும். அப்படிப்பட்ட வில். பிற்பாடு எல்லாரும் சேர்ந்தார்கள். அந்த ராஜகுமாரர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஜனகன்றுகானே ரொம்ப கெட்டவன். அவன் ஏதோ திட்டமிட்டிருக்கிறான். யாராலையும் தூக்க முடியாத வில் அதை வைத்திருக்கிறான். நம்ம எல்லாம் அவமானப்படுத்துவதற்காக அப்படி வைத்திருக்கிறான் என்று நினைத்தாள். சரிண்ணா, அந்த ஜனகனை ஒரு கை பார்க்கணும் என்று நினைத்தார்கள். அவெல்லாம் சேர்ந்தா பெரிய சேனை எடுத்துட்டு வந்து சேர்ந்தார்கள். மித்திலையே சூழ்ந்து கொண்டார்கள் அந்த ராஜகுமாரர்கள். பார்த்தான் அவன். உடனே ஜனகனுக்கு தோன்றிட்டு தபஸ் பண்ண தொடங்கினான். 12 மாதம் பெரிய தபஸ் செய்தான். தபஸ் பண்ணபடியினாலே தேவர்கள், தேவர்களே யுத்தம் செய்வதற்கான சதுரங்க சைன்யத்தை கொடுத்தார்கள். தேர், யானை, குதிரை, காழால், ரத, கஜ, துரக, பதாதி என்று சொல்லக்கூடிய 4 விதமான சைன்யங்களையும் கொடுத்தார்கள். தேவர்களே வந்தார்கள், யுத்தம் செய்தார்கள். எல்லா ராஜகுமாரர்களையும் ஓட்டினார்கள். எல்லாரும் உருண்டு பரண்டு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அதனாலே ரொம்ப பெரிய வில். இதை யாராலையும் தூக்க முடியாத வில். ரொம்ப கஷ்டம் இதை தூக்குவது. பரமசிவனாராலே கையாளப்பட்ட வில் என்று தெரிவித்தான். இந்த வில்லினுடைய விருத்தாந்தத்தை சொன்னேன். பிற்பாடு இந்த வில்லை கொண்டு வந்து காட்டுகிறேன் என்றான் ஜனகன். அதனாலே இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், நாம் தர்ம மார்க்கத்திலே இருந்தால் தேவதைகள் நம்மை தேடி வருவார்கள். நாம் தர்ம மார்க்கத்திலே இருக்க வேண்டும். தேவர்கள் மட்டுமல்ல, தேவதேவியும் தேடி வருவள். தர்ம மார்க்கத்திலே இருந்தான் ஜனகன். அவனுக்கு யுத்தம் பண்ண, சகாயம் பண்ண தேவர்கள் வந்து சேர்ந்தார்கள். தேவதேவியார் பிராட்டி, சீதா பிராட்டி, அவளும் கிடைத்தாள் தர்ம மார்க்கத்திலே இருந்தபடினாலே. அதனாலே தர்ம மார்க்கத்திலே இருந்தால் லக்ஷ்மியே நம்மை தேடி வருவள். பாரம்மா லக்ஷ்மி, பாரம்மான்னு நம்ம கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை.
அவள் தன்னால வந்து சேருவள் என்று நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். நாளை தினம் அந்த ஜனகன் அந்த வில்லை ராமலக்ஷ்மணர்களுக்கு காட்டினானா, ராமலக்ஷ்மணர்கள் அதை பார்த்தார்களா என்பதை நாளை தினம் பார்ப்போமா? ஜாதகம் ஜோசியத்து மேல பல பேருக்கு பல விதமான நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை அப்படியே ஃபாலோ பண்ணாம எதார்த்த வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்தா கண்டிப்பா வெற்றி நிச்சயம். அந்த வகையில இன்னைய நாளோட 12 ராசிகளுக்குமான பலனை சொல்ல போறாரு யதார்த்த ஜோதிடர் செல்வி. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோக நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொருடைய ராசி பலன்களும் தினப்பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைய நாளானது 15/10/2014 புரட்டாசி 29 நாள் புதன்கிழமை. அவரவர்களுடைய ராசி பலன்களை பார்ப்போமாக. முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய ராசி மேஷராசி. மேஷராசிக்கு இன்றைய நாள் பார்த்திங்கன்னா மிக அற்புதமாக விளங்கக்கூடிய நாள். கிரகங்களின் சஞ்சாரம் அந்த அளவுக்கு இருப்பதனால் எல்லா விஷயத்திலும் அனுகூலங்கள். வெளி வட்டாரத்தில் ஒரு பெரிய மனிதர்களின் சந்திப்பு திடீரென்று ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுவதற்குண்டான நல்ல சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. எல்லா விஷயமும் ஏற்றங்களும் அனுகூலங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தைரியமும் தன்னம்பிக்கை வளர்வதோடு உங்களுடைய புதிய முயற்சிகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் காணப்படுகிறது. மேலும் நாம் ஏற்கனவே கூறியதை போல் உத்தியோகத்திலாகட்டும் தனிப்பட்ட முறையிலாகட்டும் கடல் கடந்து தொழில் செய்பவர்களாகட்டும் கடல் கடந்து படிப்புக்காக செல்பவர்களாக இருக்கட்டும் கடல் கடந்து உத்தியோகத்திற்கு செல்பவர்களாக இருக்கட்டும் அதற்குண்டான முயற்சிகளெல்லாம் இன்று ஆரம்பிப்பது உத்வேகத்தை ஏற்படுத்தி தரும். எது எப்படி இருந்தாலும் குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் நிரந்தரமான அமைப்பை கெடுதலில் ஏற்படுத்திவிடும். எனவே குடும்ப விஷயத்தில் மிக கவனமாக பார்த்து கொண்டீர்கள் என்றால் வெளி வட்டாரத்தில் ஒரு குறையும் காணப்படவில்லை. அதனால் அதில் உண்டான பணவரவுகள் உங்களுக்கு எடுத்த வெகுமதிகள் எல்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் என்பதை மேஷராசிக்காரர்கள் உணர வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எல்லாம் சங்கடங்கள்லாம் இல்லாமல் அனுகூலங்களாக இருப்பதற்கு உங்கள் வார்த்தைகளில் மிக முக்கியம். சந்திரனின் சஞ்சாரம் மிதுனத்தில் காணப்படுவதனால் தேவையில்லாத வார்த்தைகளை மட்டும் தவிர்த்து கொண்டீர்கள் என்றால் ஒரு குறையும் காணப்படவில்லை. குறிப்பாக பிள்ளைகளுடன் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு மன கஷ்டத்தை அவர்களுக்கும் ஏற்படுத்தி உங்களுக்கும் ஏற்படுத்திவிடும். உங்கள் பிள்ளைகளே தேவையில்லாத வார்த்தைகளில் சபிப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சபிப்பதனால் அவர்களுக்கு ஏதேனும் கெடுதல் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் தானே பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்கள் மட்டத்தில் அந்த மாதிரி செய்கையிலிருந்து மாறிவிடுவீர்கள். எனவே ரிஷபராசிக்காரர்கள் வார்த்தைகளில் மட்டும் இன்று எந்த விளையாட்டும் வேண்டாம். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தையாக வைத்து கொண்டாலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிரகங்கள் தருவதற்குண்டன சாத்தியக்கூறுகள் காணப்படுவதை கவனத்தில் கொள்ளுங்கள். மேலும் செவ்வாயின் சஞ்சாரம் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். வண்டிகளில் சிறு விபத்து ஏற்பட்டு இரத்தங்கள் வெளியேறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதனால் மிக மிக வண்டி ஓட்டத்தில் கவனம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு பூமியால் வரக்கூடிய பலவிதமான நன்மைகள், கால்நடை துறையில் இருப்பவர்கள், விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள், அனுகூலங்கள் ஏற்படும். பூமியிலிருந்து கனிம அமைப்புகள் கிடைக்கக்கூடிய தொழில் புரிபவர்களுக்கு அதிலிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறக்கூடிய காலகட்டம் இன்றைய நாளில் ஆரம்பிக்கிறது. அனைத்து விஷயங்களும் ஏற்றங்கள் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருப்பது உங்களுடைய சாதுர்த்தியத்தை பொறுத்தது. குறிப்பாக சிலருக்கு ஒவ்வாமையால் ஏற்படக்கூடிய உபத்திரங்கள் பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தி விடலாம் இன்றைய நாள். எனவே தேக ஆரோக்கியத்திற்கு மட்டும் அதிக கவனம் மிதுன ராசிக்காரர்கள் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கடக ராசிக்காரர்கள் உங்களுடைய ஏற்றம் அனுகூலம் உங்களுடைய தன்னம்பிக்கை எல்லாம் காணப்பட்டாலும் அனாவசிய விரயங்கள் காணப்படுவதை இன்று நீங்கள் தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத செலவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இது அவசியமான செலவா என்று ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்துட்டு செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும்.
எனவே கடகராசிக்காரர்கள் சிறிய செலவானாலும் அது அவசியமா, இதனால் எதனால் இந்த செலவு நாம் செய்கிறோம், இந்த குடும்பத்திற்கு தேவையா என்பதெல்லாம் ஆலோசித்துட்டு செய்தாலே மற்ற எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது என்பதை கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் வெளிவட்டாரத்திலோ தொழிலிலோ உத்தியோகத்திலோ பெரும் கெடுதல்களோ பெரும் சங்கடங்களோ காணப்படவில்லை. அதில் புதுவிதமான மாற்றங்களுக்கு நீங்கள் எதிர்நோக்கியிருந்தாலும் அந்த மாற்றத்துக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய அளவுக்கு இன்று நல்ல ஒரு நண்பர்களை சந்திப்பதும் நீண்ட நாட்கள் பிரிந்த ஒரு நட்பு கூட இன்று புதுப்பிக்கப்படுவது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். கண்டிப்பாக உத்தியோகத்தில் நல்ல மாற்றத்தை எதிர்நோக்கியுள்ள கடகராசிக்காரர்களுக்கு இன்று அதற்குண்டான நல்ல செய்திகள் யார் வாயிலாவது வழிவருவதற்கு சாத்தியமே. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மற்ற கிரகங்களின் சஞ்சாரம் நன்றாக இருந்தாலும் உங்களுக்கு மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் உங்கள் உடன் இருப்பவர்கள், உங்கள் நண்பர்கள் என்ற போர்வையில் உள்ள குள்ளநரித்தனமாக செய்கையில் ஈடுபடுபவர்கள் விஷயத்தில் கவனம். எனவே எந்தவித கையெழுத்து ஈடுபடுவதற்கு முன்பாக சிலர் நட்புக்காக தேவையில்லாத பிரச்சனைகளை வரவழைத்துக் கொள்ளாதீர்கள். தேவையில்லாத சிலருக்கு ஜவாப் கொடுப்பதோ ஜாமீன் கொடுப்பதோ உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான சங்கடத்தை ஏற்படுத்திவிடக்கூடிய அமைப்பு காணப்படுவதை கவனத்தில் கொள்ளுங்கள். சனியின் சஞ்சாரம் மற்ற கிரகங்களின் சஞ்சாரம் நன்றாக இருந்தாலும் வாக்குஸ்தானத்தில் உண்டான கிரக சஞ்சாரங்கள் பெரிய அளவுக்கு விபரீதத்தை ஏற்படுத்திவிடும். எனவே யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை சிம்மராசிக்காரர்கள் உணர வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இன்றைய நாளில் பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக ஏற்றமும் லாபத்தின் அளவும் அதிகரித்துள்ளது. எனவே புதிதாக ஏதேனும் பொருள் வாங்குவதோ உடைமைகள் வாங்குவதோ ஆடை ஆபரணங்கள் வாங்குவதோ போன்ற விஷயங்கள் நிச்சயமாக இன்றைய நாளில் மனம் விட்டு செய்வது சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். அதற்குண்டான நேரத்தை ஒதுக்கி வைப்பது உங்களுக்கு பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். புதிய பொருட்களுக்கு செலவினங்களுக்கு உண்டான பணவரவு காணப்படுவது உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மேலும் தேவையில்லாத வாக்குவாதத்தில் மட்டுமில்லாமல் அதாவது கடினமான தொழிலில் இருப்பவர்கள், அதாவது நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள், கனரக தொழிலில் இருப்பவர்கள் சில கவனச்சிதறல்களால் ஏதேனும் உடலில் காயம் ஏற்பட்டு இரத்தங்கள் வெளியேறலாம். எனவே அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அதிக கவனமாக இருப்பது கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமே தவிர மற்ற எந்த ஒரு விஷயத்திலும் கெடுபலன்கள் காணப்படாத நாள் தான் இன்று. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் மனசஞ்சலம் படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். எனவே உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பலவித சிக்கல்கள் நிவர்த்தி ஏற்படும். துணை அல்லது துணைவியாரை பற்றி முழுவதுமாக நல்ல விஷயமாக தெரிந்து கொள்வதற்கு உண்டான அமைப்புகள் காணப்படும். உங்களுக்கு அவர்களுக்கு மேலில் இருந்த மனக்கசப்பு மனசங்கடங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பித்து அந்யோன்யம் அதிகரிக்கும். அவர்கள் உங்களுக்காக செய்த தியாகங்கள் எல்லாம் திடீரென்று உங்கள் நினைவில் வரக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுத்திவிடும். எனவே வெளிவட்டாரத்தில் ஏற்றங்கள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் மிக அதிக அளவுக்கு சந்தோஷமும் விட்டு கொடுத்தலும் உங்கள் பாகத்தில் இன்றையிலிருந்து ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறல் காணப்படுகிறது. எனவே துலா ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரத்திலும் ஏற்றம் குடும்பத்திலும் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று காணப்படுகிறது. அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிய பரிகாரம் உணர்ச்சி வசப்படாமல் வார்த்தைகளில் பேசுவது மட்டும்தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடிக்கடிக்கு டிப்ரெஷன் ஆகக்கூடிய ராசியாக நீங்கள் உள்ளதீர்கள் என்பதனால் மன ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் துலா ராசிக்காரர்கள் செய்ய வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமத்தின் பிடியில் இன்றைக்கு உள்ளீர்கள் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரமம் நாம் ஏற்கனவே கூறியது போல் கவனக்குறைவாலும் ஞாபக மறதியாலும் தேவையில்லாத உபத்திரங்கள் ஏற்பட்டு விடலாம். எனவே இன்று செய்யக்கூடிய ஆற்றக்கூடிய காரியங்களை ஒரு பேப்பர் பேனாவில் எடுத்து தீர்க்கமாக எழுதி வைத்து கொண்டு அதன்பின் ஒன்றன் ஒன்றாக செய்து முடித்தோமா என்பதை கருதி அதை டிக் செய்து வருவது நன்மை ஏற்படுத்தி தரும். அண்டை அயலார் வீடாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், கேலி பேச்சு வேண்டாம். அதே சமயம் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத சிறு வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு மனசங்கடத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி விடலாம். வண்டி வாகனத்தில் கவனச்சிதறல்கள் நிச்சயமாக கூடாது என்பதை
விருச்சிக ராசிக்காரர்கள் உணர வேண்டும். வண்டி வாகனத்தில் அவசியமில்லாத பயணங்கள் அறவே தவிர்த்து கொள்வதும், ஏதேனும் தொலைதூரத்தில் மன சஞ்சலங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தாருடன் கலந்தாலோசித்து அந்த சஞ்சலத்தின் அறவே நிவர்த்தி விடுவது நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் உணர வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலம் எல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்திலும் உத்தியோகத்திலும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். புதனின் சஞ்சாரம் கேந்திராபதி தோஷமாகியுள்ளதனால் தேவையில்லாத குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் உத்தியோகத்திலும் தேவையில்லாத சிறிய வாக்குவாதத்தினால் நல்லா இருக்கிற வேலையை கூட விட்டு விடுவது போன்ற அமைப்பெல்லாம் ஏற்படுத்திவிடும். மிக மிக கவனம். உத்தியோகம் போனால் இந்த காலத்தில் இன்னொரு உத்தியோகம் தேடுவதற்குள் போதும் போதும் ஆகிவிடும் என்பதை பட்டவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எனவே தனுசு ராசிக்காரர்கள் வீண் ரோஷத்திற்கு இடம் கொடுக்காமல், வீண் கௌரவத்திற்கெல்லாம் இடம் கொடுக்காமல், பிரஸ்டீஜ் போன்ற விஷயத்திற்காக தேவையில்லாத நல்ல ஒரு வாய்ப்பையெல்லாம் இழந்து விடாதீர்கள். பிரஸ்டீஜ் குக்கர் வேண்டுமானால் வீட்டில் வைத்து கொள்ளுங்கள். பிரஸ்டீஜை தலையில் தூக்கி வைத்து கொண்டு அதற்காக உங்கள் வாழ்க்கையை இழக்க வேண்டாம் என்பது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எனவே தனுசு ராசிக்காரர்கள் வீண் கௌரவத்திற்கும் வீண் போலி ஆடம்பரத்திற்கும் நல்ல வாய்ப்பினையும் நல்ல நண்பர்களையும் இழந்து விடாதீர்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நாள். உங்களுடைய முடாமுயற்சிகள் வெற்றி ஏற்படும். எதிரிகள் பலம் மட்டப்படுத்தப்படும். எதிரிகள் கூட நட்பு பாராட்டுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். மிக ஆச்சரியமாக இருக்கும். உங்களுடைய திறமைகள் ஒன்றன்பின் ஒன்றாக வெளிவரும். திடீர் அதிர்ஷ்டத்தால் மிகப்பெரிய யோகம் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் பல மாறுதல்கள் ஏற்படுவீர்கள். என்ன செய்கிறோம், இப்படியே நம்ம நாயாக உழைக்கிறோமே என்று சஞ்சலப்பட்டிருந்தவர்களுக்கெல்லாம் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குறிப்பாக அரசு துறையில் அரசாங்க துறையில் இருந்தவர்களுக்கு நல்ல செய்திகளும் புதிய பொறுப்புகளுக்கு வருவதற்குண்டான இனிமையான சூழ்நிலையும் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறு நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் மட்டும் வாக்குவாதத்தை அறவே தவிர்த்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய தேகாரக்கத்தில் ஏற்கனவே குறைபாடுகள், குறிப்பாக சுவாசக்கோளாரோ அல்லது ஒவ்வாமை இருந்தால் மிக மிக கவனமாக இருக்கும்படி அன்புடன் அறிவுரை கூறுங்கள். மற்றபடி கும்பராசிக்காரர்களுக்கு உத்தியோகமாகட்டும், தொழிலாகட்டும், லாபத்தின் அளவாகட்டும் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படுகிறது. உணவு செரிமானங்களில் சிறிது பாதிப்புகள் காணப்படுவதனால் ரொம்ப நேரம் செரிமானம் செய்யக்கூடிய உணவெல்லாம் தவிர்த்து கொள்வதும், ஃபாஸ்ட் ஃபுட்டு மற்றும் ஜங்க் ஃபுட்டு போன்ற பகுதிகளுக்கு செல்லாமல் இருப்பதும், பிறருடைய வற்புறுத்தலால் லகரி போன்ற வஸ்துகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் மிக மிக கவனம். வண்டிகளில் வித்தைகளை காட்டாமல் இன்று இருந்தீர்கள் என்றால் கும்பராசிக்காரர்களுக்கு மற்ற அனைத்து விஷயமும் நல்ல அமைப்பையும் நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் மீது ஒரு கண் வைத்து கொள்ளுங்கள், அது அன்பு கண்ணாக இருக்கட்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இன்று இரத்த பந்த உறவுகள், தாய் தந்தையர் உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பூர்வீக சத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பொறுமையாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். அதில் ஆவேசப்படுவதோ உணர்ச்சி வசப்படுவதோ வெண்ணை திரண்டு வரிச்ச போட்டு உடைத்தான என்ற நந்தவனத்தின் ஆண்டி பாட்டுதான் பிறகு ஞாபகம் வரும். எனவே வீண் ரோஷம் வேண்டாம். அதுவும் குடும்பத்தினரிடம் கூடவே கூடாது என்பதை மீனராசிக்காரர்கள் உணர வேண்டும். லாபத்தின் அளவு, பூமியால் மிகப்பெரிய ஆதாயமும் பூமியால் பெரிய அளவுக்கு யோகமும் உபேர சம்பத்தும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுவதனால் ஏதேனும் விற்க வேண்டும் நிலத்தையோ அல்லது வாங்க வேண்டும் என நினைத்தாலும் அதற்குண்டான முயற்சிகளோ அதற்குண்டான நபர்களையோ சென்று சந்திப்பதன் மூலியமாக அந்த ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள் எதிர்காலத்தில் விரைவில் நிறைவேறுவதற்கு இன்றைய நாள் உங்களுக்கு வழிவகுக்கும் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர வேண்டும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். கீர்த்தி, அடுத்து என்னோட ஃபேவரட்டான செக்மெண்ட். உன்னோட ஃபேவரட்டான செக்மெண்டா? அடுத்த செக்மெண்ட் அழகு சாஸ்திரம், அதுதான் உன்னோட ஃபேவரட்டா? ஆமா, நம்ம உடம்புல இருக்க ஃபீச்சர்ஸை வச்சு நம்ம கேரக்டர்ஸ் என்னன்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. ஸோ இதான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படின்னா இன்னைக்கு என்னென்ன விஷயங்களை நமக்காக ஷேர் பண்ணிக்க போறாங்கன்னு பாக்கலாம். லாஸ்ட் வீக் பார்த்தனா கண்ணை பத்தி பேசினாங்க, இந்த வீக் மூக்கை பத்தி பேச போறாங்க. நான் கேள்விப்பட்டேன், என்னதை பத்தி பேசுறாங்க, என்னென்ன விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணிக்க போறாங்க கீதாமான்னு தெரிஞ்சுக்கலாம். இது அழகு சாஸ்திரம்.
வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மிக முக்கியமான பகுதி இல்லைங்க, புதன்கிழமை சுவாரஸ்யமாக இருக்குது. அதாவது சீரியலில் எப்படி தொடரும் அப்படின்னு போட்டுடுறாங்க நல்ல டைமில், அந்த மாதிரி நாங்கள் கண்களை பற்றி சொல்கிறோம், தொடரும் போட்டு இப்போ இந்த வாரம் மூக்கை பற்றி சொல்கிறோம். சில பேருக்கு நம்ம பார்க்குறோம் இல்லைங்க, மூக்கும் மொழியுமா இருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னால் கண்களும் நல்லா அழகாக இருக்கும், மூக்கு எடுப்பாக இருக்கும். மூக்கு இப்போ ஆப்ரேஷன் கூட பண்ணிக்கிறாங்க, மூக்கு ஆப்ரேஷன் பண்ணி அப்படியே மூக்கை நீட்டாக்கிக்கிறாங்க, சப்ப மூக்கை நல்லா நீட்டாக்கிடுறாங்க. அதெல்லாம் வந்து இப்போ செயற்கையாக அவங்களே செய்துக்கிறது. அதாவது அவங்க வந்து ஏதாவது ஒரு சினிஃபீல்டில் இருப்பாங்க, அந்த மூக்கு வந்து மாடலிங்க்கெல்லாம் அந்த மாதிரி மூக்கு தேவைப்பட்டதாக இருக்கும், அதனால ஆப்ரேஷன் பண்ணி இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் வந்துருச்சு, மூக்கை வந்து அப்படியெல்லாம் அழகு பண்ணிக்கிறாங்க. ஆனால் இயற்கையாகவே வரதை பற்றி தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம், இந்த நீங்களாக வந்து பண்ணிக்கிற மூக்கை பற்றியெல்லாம் இப்போ சொல்லலை. இயற்கையாகவே எப்படியெல்லாம் மூக்கு அமைப்பு இருந்தால் அந்த பெண் எப்படி இருப்பாள், முதல்ல பெண்களோட மூக்கை முதல்ல ஆராய்வோம், அப்புறம் ஆண்களுக்கு இருக்குது அதையும் தான் சொல்லுவோம். ஆண்கள் மூக்கை பற்றி சொல்லாமல் இருக்க மாட்டோம், பெண்களுக்கு சொல்லும்பொழுது ஆண்களுடைய மூக்கை பற்றியும் சொல்லணும் இல்லையா. இப்போ பெண்களுடைய மூக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பெண் வந்து முக அமைப்பு, அதான் முக அமைப்பு எப்படி அகலமான முகம் இருக்கும், வட்ட முகம் இருக்கும், வட்ட நிலா மாதிரி இருக்காப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. வட்ட முகம், நீள முகம், சில பேருக்கு வந்து அம்மா அப்பா எப்படி இருக்காங்களோ அப்படி தான் முக அமைப்பெல்லாம் வரும், பாட்டி இந்த மாதிரி இருப்பாங்க அவங்க முகம் வரும். அது மாதிரி முக அமைப்பெல்லாம் ஜாடன்னு சொல்லுவாங்க அதுக்கு, அவங்க ஜாடியாகவே இருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி உருளையான முகம் இருக்கும், கன்னங்கள்லாம் நல்லா பஃபியாக இருக்கும், சில பெண்கள் பார்த்தா அழகு கன்னங்களுடைய பெண்ணாக இருப்பாங்க, சில பேருக்கு கன்னங்களே சப்பையாக இருக்கும் ஆனால் மூக்கு எடுப்பாக இருக்கும். மூக்கு வந்து சாதாரணமாக வந்து குண்டு மூக்காக இருக்கும், சப்ப மூக்கு இருக்கும், நீள மூக்கு இருக்கும். சில பேருக்கு வந்து சொல்லுவாங்க அப்பா காக்கா மூக்கு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா, ரொம்ப பெருசாக இருக்கும், கூர்மையாக ரொம்ப, அதாவது முகத்தை விட அந்த கன்னங்களை விட மூக்கு மாத்திரம் எடுப்பாக பெருசாக இருக்கும். அதே மாதிரி வந்து வாய், நம்மளுடைய வாய் இதழ்கள், அதாவது உதடுக்கு கூட ஒரு சாஸ்திரம் இருக்குது இதில், நெற்றி எப்படி இருக்கணும், புருவங்கள் எப்படி அமைந்திருக்கணும், நல்ல ஜாக்கிரதையாக இருங்க, எல்லாமே நாங்கள் சொல்ல போகிறோம். புருவங்கள் எப்படி அமைந்திருக்கணும், கண்ணை பற்றி இப்போ முடிச்சிட்டோம், கண்கள் வந்து நீங்கள் போய் வெரிஃபை பண்ணிக்கணும், எங்களுக்கு தெரியாது அதை பற்றி, நாங்கள் சொல்கிறத சொல்லிட்டோம், வெரிஃபை பண்ணுறது உங்களோட வேலை. அந்த கண்களை பற்றியெல்லாம் சொல்லிட்டோம், அடுத்தது மூக்குக்கு வந்திருக்கோம். இப்போ மூக்கும் மொழியுமா, மொழியை பற்றி சொல்லிட்டோம், மூக்கை பற்றி சொல்ல போகிறோம். மூக்கு அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு அந்த மூக்கு தாங்க முக அமைப்பையே அழகு பண்ணுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்கள் அழகாக இருக்கும், மூக்கு தத்துணுண்டு சின்னதாக இருந்ததுன்னு வைங்களேன், அந்த அழகு கண்ணோட அழகு தெரியாது. அந்த மூக்கு எடுப்பாக இருந்து அந்த மூக்குக்கேற்ற கண் இருந்தால் தான் மூக்கும் மொழியோன்றோம் இல்லைங்களா. மூக்குக்கேற்ற மொழி இருக்கணும், மூக்கு நல்லா பெருசாக சின்னோண்டு கண் இருந்ததுன்னு வைங்க அது அழகில் சேராது, ஏன்னா அந்த அந்த எடுப்பான தோற்றம் அமையாது. மூக்கு நல்லா ஷார்ப்பாக, ஷார்ப்பாக கூட வேண்டாம், அதை விட நார்மலாக இருந்து விழிகள்லாம் நல்லா அழகாக இருந்ததுன்னா மூக்கு மொழியமாக இருக்காப்பா பொண்ணு. லட்சணம் அப்படின்றோம், லட்சணமாக இருக்கிறா அப்படின்னு, அவலட்சணம் என்பதை நீக்கிட்டு லட்சணங்களை மட்டுமே இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கோம், அதுதான் சாமுத்திரிகா லட்சணம். எது எப்படி இருக்கணும், அதாவது முக அமைப்பு எப்படி இருக்கணும், தலைமுடி எப்படி இருக்கணும், நெத்தி எப்படி இருக்கணும், உதடுகள் எப்படி இருக்கணும், அவங்களுடைய முக அமைப்பு எப்படி இருக்கணும், கை கால்கள் விரல்கள் எல்லாமே வந்து உடம்பில் இருக்கக்கூடிய அந்த அவயவங்கள் எல்லாமே லட்சணமாக பொருந்தப்பட்ட ஒரு புருஷன், ஒரு ஆண், புருஷேஷு விஷ்ணுன்னு சொல்லுவாங்க, புஷ்பேஷு ஜாதின்னு சொல்லுவாங்க, அதாவது நகரேஷு காஞ்சி, காஞ்சி மாநகரம் நகரங்களிலேயே விசேஷமானது. அதே மாதிரி புஷ்பேஷு ஜாதி, ஜாதி பூ இருக்கு பாருங்க, ஜாதி மல்லி எல்லா புஷ்பங்கள்லேயும் விசேஷமானது. புருஷேஷு, ஒரு புருஷன் எப்படி இருக்கணுமோ, ஒரு ஆண்மகன் எப்படி இருக்கணுமோ மகாவிஷ்ணு அப்படி இருந்தார். இந்த மூக்குன்னு எடுத்துக்கும்பொழுது மூக்கு வந்து ரொம்ப, அந்த மூக்கோட நுனி தாங்க கணக்கு, மூக்கு வந்து நீளமாக இருக்கணும், நல்ல அழகான எடுப்பான மூக்காக இருக்கணும், மூக்கின் நுனியானது கூர்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு பெண்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ கண்ணில் எப்படி சொன்னமோ அந்த மாதிரி மூக்கில் என்ன சொல்கிறாங்க, மூக்கு நல்ல எடுப்பாக இருக்கணும், பெண்களுடைய மூக்கு நல்ல எடுப்பாக இருக்கணும், அந்த மூக்கின் நுனி தான் கணக்கு, மூக்கின் நுனி கூர்மையாக இருந்தால் அந்த பெண்ணானவள் நல்ல அறிவு கூர்மையுடைய பெண்ணாக இருப்பாள், நல்ல ஷார்ப் நோஸ் அப்படின்றோம் இல்லைங்களா, அறிவு கூர்மையுடைய பெண்ணாக இருப்பாள், எதையும் வந்து லேசில் நம்பிட மாட்டாள், ரொம்ப புத்திசாலியாக இருப்பாள், எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு பத்து தடவை சிந்தித்து பார்த்து தான் செயல்படுவாள். அதே சமயம் இன்னொன்றுங்க, இந்த மூக்குனுடைய நுனிப்பகுதி ஷார்ப்பாக இருந்து சப்பையாக இருந்தால் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து என்னென்னா அதிகமான காம உணர்வு உடையவளாக இருப்பாள். இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம டேஞ்சராக இருக்குது பார்த்தீங்களா,
கவனிச்சுக்கோங்க. அதாவது மூக்குடைய கூர்மையான பகுதி கொஞ்சம் எலி மூக்குன்னு சொல்லுவோம். எலி மூக்கு மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக, இந்த மூஞ்சூர் மூக்கு பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் அவள் காம உணர்வு அதிகம் உடையவளாக இருப்பாள்னு இந்த சாஸ்திரம் சொல்லுது. இப்போ என்ன மூக்கு பார்த்தோம், எடுப்பான மூக்கு, ஷார்ப் நோஸ் இருந்தால் அறிவுடையவளாக இருப்பாள், பெரிய பதவியில் இருப்பாள், அரசியல் வெல்வாள், இதெல்லாம் சொல்லிட்டோம். அதே சமயம் அந்த கூர்மையான நோஸ் வந்து அந்த மனம் வந்து ரொம்ப எலி மூக்கு மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருந்ததுன்னா காம உணர்வு அதிகம் உடையவளாக இருப்பாள் அப்படின்னு அந்த சாஸ்திரம் சொல்லுது. அழகு சாஸ்திரம் அப்போ எழுதிட்டாங்க, இப்படி இருந்தால் இவ இப்படி இருப்பா, இப்படி இந்த அங்க அடையாளங்கள் தான் இப்படி இருப்பா அப்படின்னு நிச்சயமாக அந்த மாதிரி நூற்றில் ஒன்றோ இரண்டோ இருக்கக்கூடும் இந்த காலத்துலேயும். அதனால் இதை தெரிஞ்சுக்கோங்களேன், தெரிஞ்சுக்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது, என்றைக்கோ ஒரு காதில் வாங்கி போட்டோம் இந்த மாதிரி இருக்குது. எடுப்பான மூக்குடைய பெண்ணு, நாசியுடைய பெண்ணு, ஷார்ப்பான முகம் இருக்கிற அந்த மூக்குடைய பெண், எடுப்பான மூக்குடைய பெண்ணை நீங்களே சந்திக்க நேர்ந்தால் கூட அறிவாளியாக இருப்பாவே, நிச்சயமாக எதுக்கும் ஏமாற மாட்டா, நல்ல கல்வி அறிவுடையவளாக இருப்பாள், அறிவாளியாகவும் திறமையாகவும் பதவிகளை ஏற்று வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணாகவும் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மூக்கு நுனி குண்டாக இருக்குது அப்போ என்ன ஆகும், மூக்கு நுனி குண்டாக இருக்கும் சில பேருக்கு, மூக்கின் அடிப்பகுதி இந்த முனையெல்லாம் ஒரு உருண்டையான ஷேப் இருக்கும், அப்படி இருந்தால் அவங்க என்னென்னா பங்கு சந்தை அந்த மாதிரி வியாபாரத்தில் பெரிய ஆளாக இருப்பாங்களாம். எப்படி இருக்குது பாருங்கள், மூக்குலேயே வியாபாரமே வருதுங்க, மூக்கில் அந்த உருண்டையாக அமைப்பு, மூக்கின் அடிப்பகுதி அந்த உருண்டையாக அந்த முனையும் இருக்குது பாருங்கள், அது உருண்டையாக இருக்கிற பெண்கள் வந்து என்னென்னா பங்கு சந்தை வியாபாரம் ஏதோ ஒரு பிஸ்னஸ்ஸு அதிலெல்லாம் நல்ல பெரிய ஆளாக இருப்பாங்களாம். அதே சமயம் வந்து எளிதில் எல்லாத்தையும் பேச்சிலேயே அப்படியே பேசி பேசி எல்லாத்தையும் சாதிப்பாங்களாம். அந்த குண்டு மூக்கு இருக்கவங்க பேசி பேசி பேசியே எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பாங்களாம். பரவாயில்லைங்க, இவங்களாம் மார்க்கெட்டிங்க்கு முக்கியமாக தேவைப்படுவாங்க, அதனால் அவங்கள நல்லா நோட் பண்ணி வைங்க. இந்த குண்டு மூக்கு இருக்க பொண்ணுங்கள்லாம் விட்டுறாதீங்க, ஏன்னா அவங்களாம் நமக்கு தேவை, ஏன்னா மார்க்கெட்டிங்கெலாம் அது எதுவுமே நடக்க முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த பிஸ்னஸும் அதுக்கு முதுகெலும்பே மார்க்கெட்டிங் தான், அதனால் இந்த குண்டு மூக்கு பொண்ணுங்களெல்லாம் விட்டுறக்கூடாது. அதனால் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு துறைக்கு பங்கு சந்தை அவங்களே சொல்லியிருக்காங்க, பங்கு சந்தை வியாபாரம் இதுக்கெல்லாம் இந்த மிக 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 அருமையான நல்ல ஒரு வாய்ப்பேச்சு அவங்களுக்கு இருக்கும். அதாவது ஒருத்தர் வந்து வேண்டாம் எனக்கு தேவையில்லை நான் இந்த ஸ்கீமில் சேரமாட்டேன்னு சொன்னால் கூட அவரே பேக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு பேசும் பேச்சு திறன் இருக்கக்கூடிய பெண்ணாக அந்த குண்டு மூக்கு பொண்ணு. ஞாபகம் வச்சுக்கோங்க, குண்டு மூக்கு பொண்ணு பார்த்தா நீங்கள் பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா பொண்ணு பார்க்க போனீங்கன்னு வைங்க, குண்டு மூக்காக இருந்தால் பரவாயில்ல, ஓகே ஓகேம்மா ஓகே பண்ணிடலாம் அப்படின்னுங்க, ஏன்னா மார்க்கெட்டிங்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு அந்த குண்டு மூக்கு உடைய பெண்களுக்கு இருக்கும். மூக்கின் நுனியை வச்சு தான் கணக்கு போடுறேன், அதாவது மூக்கின் நுனியை வச்சு தான் கணக்கு போடுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா மூக்கின் நுனியுடைய அமைப்பு எப்படி இருக்கிறதோ, மூக்கு எடுப்பாக கூட இருக்கும் ஆனால் வந்து அந்த குண்டு மூக்கு அந்த நுனிப்பகுதி குண்டாக இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் அந்த பெண் வந்து வாக்கு சாதுரியம் நல்ல பேசக்கூடிய பெண்ணாகவும், அதே சமயம் இந்த மாதிரி பிஸ்னஸுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்புடைய பெண்ணாகவும், கல்வியெல்லாம் நல்லாயிருக்கும், கல்வி சிறந்த ஒரு பெண்ணாக இருப்பாள், அமைப்பாக இருப்பாள், அதே மாதிரி கணவனுக்கு அவள் வந்து உகந்தவளாகவும் இருப்பாள் அப்படின்னு சொல்லி மூக்கை பற்றி சொல்கிறாங்க. மூக்குலேயே இத்தனை விஷயம் இருக்குங்க அடேங்கப்பா. ஆனால் ஒன்றே ஒன்று, மூக்கை அப்பப்போ சிந்தி அழற பொண்ணு மட்டும் வேண்டாம், எதுக்கு எடுத்தாலும் மூக்கை சிந்துறாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி வேண்டாம். எந்த ஒரு சின்ன ஒரு சண்டைக்கு கூட மூக்கை சிந்திப்பாங்க, அழுவாங்க, அந்த மாதிரி இருக்க பெண்ணாக இல்லாமல் எல்லாருமே வந்து இந்த சாஸ்திரப்படி நல்ல ஒரு பெண்மணியாக அமையணும்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறோம். இதை வந்து அமையாற்றலையும் பரவாயில்ல, அமையாத பெண்கள்லாம் மோசம்னு எல்லாம் சொல்லலை, இந்த சாஸ்திரங்களை இப்படி எழுதியிருக்கு. ஜீவிதா, நல்ல பலனை நம்ம அடையணுன்னா பல கஷ்டங்கள் பட வேண்டியிருக்கும். குறிப்பாக பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க, உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கணும்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இல்லை கீர்த்திக், அப்படி கஷ்டப்படாமல் ஈஸியாக வீட்டில் இருந்தபடியே யோகாசனம்லாம் செஞ்சு நம்ம உடம்பை ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். அதை பற்றி தெரிஞ்சுக்கிற செக்மெண்ட் தான் இது உடலின் மொழி. யோக கலையினை தொடர்ந்து செய்வதன் மூலம் உடல், மனம், ஆன்மா மூன்றும் புத்துணர்ச்சி பெறும். அப்படி நமக்கு புத்துணர்ச்சியை அளிக்கக்கூடிய யோகாசனங்களில் இன்று நாம் காணவிருப்பது அர்த்த மத்ஸ்யேந்திராசனம்,
அர்த்த மசியேந்திராசனம் செய்வதற்கான விதிமுறைகள். தொடர்ந்து முதுகு வலி உள்ளவர்கள் யோகா ஆசிரியரின் ஆலோசனையை கேட்டு செய்ய வேண்டும். குடல் புண் மற்றும் ஹிரண்யா உள்ளவர்கள் கவனமாக செய்ய வேண்டும். அதிக நேரம் இந்த ஆசனத்தில் இருக்கக்கூடாது. ஹாஃப் ஸ்பைனல் ட்விஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும் இந்த ஆசனம் உட்கார்ந்த நிலையில் செய்யும் ஆசனம். உள்ளங்கைகளை தரையில் அழுத்தி முதுகை நிமிர்த்த வேண்டும். இடது காலை மடித்து வலது கால் தொடையின் அடியில் வைக்க வேண்டும். வலது காலை மடித்து இடது கால் தொடையின் அருகில் வைக்க வேண்டும். இடது குதிக்கால் நேராக இருக்க இடது கால் மூட்டு மேலே நோக்கியவாறு இருக்க வேண்டும். முதுகு வளையாமல் இருக்க வலது கையை பின்னால் வைத்து தாங்கிக் கொள்ள வேண்டும். இடது கையை மேலே உயர்த்த வேண்டும். தொடர்ந்து இடது கால் மூட்டை பிடிக்க வேண்டும். அதன் பிறகு தலையை பின்னோக்கி திருப்ப வேண்டும். முதுகு நேராக இருக்க உடலின் வளையும் தன்மைக்கு ஏற்றவாறு அடுத்த தொடுதலை செய்யலாம். வலது கையினால் இடது கால் தொடை பகுதியை தொட வேண்டும். சிரமம் இருப்பதாக உணர்ந்தால் இதனை தவிர்த்து விடலாம். சில நொடிகள் கழித்து தலையை நேராக திருப்ப வேண்டும். மூச்சை வெளியே விட்டவாறு இடது கையை கீழிறக்க வேண்டும். வலது காலை எடுத்து நேராக வைக்க வேண்டும். இடது காலை விடுவித்து முதுகு நிமிர்ந்த நிலையில் இருந்து மீண்டும் ஓய்வு நிலைக்கு செல்ல வேண்டும். கண்கள் மூடி மனம் அமைதியாக இருக்க உடலுக்கு புது தெம்பு கிடைத்திருப்பதை அனுபவிக்கலாம். இப்போது இந்த ஆசனத்தின் அடுத்த பாதியை பார்க்க போகிறோம். இரண்டு கால்களையும் ஒன்றாக சேர்த்து கைகளை முன்னே வைத்து நேராக உட்கார வேண்டும். கால்களை சேர்த்து வைக்க வேண்டும். இப்போது வலது காலை மடித்து இடது கால் தொடையின் அடிப்பகுதியில் வைக்க வேண்டும். அதன் பிறகு இடது காலை மடித்து வலது கால் தொடைப்பகுதியின் அருகே வைக்க வேண்டும். இடது கால் கட்டை விரல் நேராக இருக்குமாறும் உடல் நிமிர்ந்த நிலையில் இருக்குமாறும் பார்த்து கொள்ள வேண்டும். இடது கையை பின்னால் வைத்து தாங்கிக் கொள்ள வேண்டும். மூச்சை உள்ளிழுத்தவாறே வலது கையை மேலே உயர்த்தி அதன் பிறகு மூச்சை வெளியே விட்டவாறே வலது கையினால் வலது கால் மூட்டை
பிடிக்க வேண்டும். தலையை இடது புறமாக திருப்பி பின்னோக்கி பார்க்க வேண்டும். இடது கையை வலது கால் தொடைப்பகுதியை தொடுமாறு வைக்க வேண்டும். உடலின் தன்மைக்கேற்ப இதனை செய்யலாம். வயிற்று பகுதியில் உள்ள உறுப்புகள் நன்றாக செயல்பட இந்த ஆசனம் உதவும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தினமும் செய்ய பலன் உண்டாகும். சில நொடிகள் இந்த நிலையில் இருந்த பிறகு தலையை முன்னோக்கி நகர்த்தியவாறு மூச்சை உள்ளிழுத்தவாறே வலது கால் மூட்டில் இருந்து வலது கையை மேல் நோக்கி உயர்த்த வேண்டும். வலது கையை கீழே இறக்க வேண்டும். இடது காலை நேராக வைத்து அதன் பிறகு வலது காலை நேராக வைத்து தலையை பின்னோக்கி சாய்த்து பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும். கால்களை அகற்றியவாறு கைகளை பின்னோக்கி இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அர்த்த மத்ஸ்யேந்திராசனம் செய்யும் முறையை மீண்டும் பார்க்கலாம். அர்த்த மத்ஸ்யேந்திராசனம் செய்வதினால் ஏற்படும் நன்மைகள். வயிற்று பகுதியில் உள்ள உறுப்புகள் நன்றாக செயல்பட இந்த ஆசனம் உதவும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தினமும் செய்ய பலன் உண்டாகும். ஒவ்வொரு நாளும் நட்சத்திரங்களோட வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை தான் கேட்டு தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு என்ன நட்சத்திரம் உங்க வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயத்த நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இது நட்சத்திர விடியல். வேந்து டிவி வியூவர்ஸுக்கு தம்பி ராமையன் வணக்கம். நான் எத்தனையோ படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருந்தாலும், நகைச்சுவை பகுதியில் எழுதியிருந்தாலும், மற்றவர்களுக்கு நான் இந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்திருந்தாலும், என் வாழ்க்கையினுடைய திருப்புமுனைக்கு காரணமாக அமைந்தது மைனா. மைனாவுக்கு முன், மைனாவுக்கு பின். அதற்காக அறிவு வந்து மைனா படம் நடித்தப்பொழுது தான், மைனா படத்தில் வசனம் பேசுகிறப்பொழுது தான் வந்ததுன்னு அர்த்தம் கிடையாது. பட் அப்பொழுது தான் எல்லாமே அமைஞ்சது. திண்டிவனம் எங்கே இருக்குன்னா, திண்டிவனம் இருக்கிற திசையை நோக்கி போகாமல் திண்டிவனம் இருக்கிற திசையை நினச்சிக்கிட்டு நான் திருப்பதி சைக்கிள் போயிட்டு இருந்திருக்கேன். ஸோ சரியாக எல்லாம் அமைந்ததுனால மைனாவுக்கு முன், மைனாவுக்கு பின், இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மாற்றம். ஸோ இந்த செய்தியை கேட்டுக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா,
இன்றைக்கி திரைத்துறையில் யாரும் என்னை பார்த்து மட்டும்தான் பொறாமைப்பட முடியலை. ஏன்னா அதற்கான பல வருடங்களை நான் இங்கே போட்டிருக்கேன் அப்படின்றதுனால அதுதான் எனக்கு ஆறுதலாகவும் இருக்குது. மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய இடத்துல நான் இல்லை. இவர் வருவார் வெல்வார் என்று நினைத்தும் வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில் நான் இவ்வளோ பெரிய தோல்வியான காலகட்டத்திலலாம் நீங்கள் எப்படி உங்கள் மனசை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு யாராவது என்ன கேள்வி கேட்டால் சிம்பிள் விஷயம். 29 வயசில் பட்டுக்கோட்டை கல்யாணம் செத்து இறந்து போயிட்டார். 30வது வயசில் நான் நினச்சி பார்த்தேன் எதுவுமே சாதிக்கலன்ற பொழுது புரட்சி தலைவர் அவர்களுக்கு கண்ணதாசன் ஐயா வாலி ஐயா பிற்காலத்தில் ஒரு அற்புதமான தத்துவ அவர்கள் எழுதினாலும் கூட அவர் முகத்துக்கு காடு விளைஞ்சன மிச்சான் நமக்கு கையுங்காலம் தானே மிச்சம். திருடாதே தூங்காதே தம்பி தூ சின்னப்பையிலே சின்ன இந்த தத்துவ வரிகளை முதன் முதல் எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர். 29 வயசில் தன் பயணத்தை முடிச்சிட்டு மேலே கிளம்பிட்டார். அவர் பார்க்காத இந்த பூமியின் 30வது வயசில் நான் பார்த்த பொழுது எதற்காக இறைவனை விட்டு வச்சிருக்கான் தெரினேன். 31ல் ஒன்று விளங்கலை. உலகமே பற்றக்கூடிய ஷெல்லி என்ற மாபெரும் ஆங்கில கவிஞன் 30 வயதில் தன் மனத்தை முடிச்சிட்டு மேலே கிளம்பிட்டான். அவன் பார்க்காத இந்த பூமியை 31 வயசில் நான் பார்த்தேன். அப்போ எதற்காக இறைவனை விட்டு வச்சிருக்கான் தேடினேன். 33 ஆனது ஒன்று விளங்கலை. கணிதமேதை ராமானுஜம் 32 வயதில் தன் பயணத்தை முடிச்சிட்டார். அவர் பார்க்காத அந்த சூரியனை சந்திரனை நிலவை நதியை நான் பார்த்தேன். அப்போ இதற்காக இறைவனை விட்டு வச்சிருக்கார் நினச்சேன். 34 வயதானபொழுது கூட நான் வெற்றி பெறவே இல்லை. போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ நினச்சது என்னென்னா இந்த உலகம் தோண்டி பல கோடி வருடங்களானாலும் இயேசுபுரான் அவரை வச்சு தான் இந்த உலகம் முன் பின் என்று பிரிக்கப்படுது. என் வாழ்க்கை மைனாவுக்கு முன் மைனாவுக்கு பின் என்று இப்போ பிரித்து சொல்கிறேனே அதே போல் அந்த இறைவனே இந்த பூமியில் 33 வருடங்கள் தான் மனித வடிவத்தில் வாழ்ந்ததாக வரலாறு கூறுவது. இந்த இறைவனே 33 வருஷத்தில் தான் இந்த பூமியை பார்த்துருக்காரு. சாதாரண மனுஷனா 34வது வயசில் பூமியை பார்த்துருக்கானா? அந்த இறைவன் எதற்காக நீ விட்டு வச்சுருக்கான் தேடினேன். 40 வயசாச்சு. எரிந்த பாலத்தை விட மேகமாக மடியில் விழுந்துச்சு. கட்டிய மனைவி சந்தோஷப்படுத்த முடியல. ஈன்றெடுத்த குழந்தைகள் இன்பப்படுத்த முடியலை. என்னை விசுவாசிக்கக்கூடிய நண்பர்களுக்கு எதுவும் நல்லது பண்ண முடியலை. அப்போ நெஞ்சும் நிறுத்தி உயர்ந்து உட்கார்ந்த காரணம் என்னென்னா 39 வயசில் மகாகவி பாரதி செத்துப்பிட்டான். 40வது வயசுல பூமி பார்த்துட்ருக்கோம். இப்படி ஒவ்வொரு நாளும் எதற்காக உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா காரணம் இருக்கிறது. பெயின் தான். ஸ்டோர் பண்ணுங்கள். அவ்வளவு பெயினும் ஒரு நாள் கெயின் ஆகும். ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ள நாள் அந்த நாளை அனுபவித்து வாழுங்க. நிச்சயமாக விட்டுக்கலாம். ஜீவிதா நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக தான். நம்ம சம்பாதிக்கிறதுல பாதி காசை நம்ம சாப்பிட்றதுக்காக தான் செலவிடுறோம். சாப்பிட்றதுக்காக செலவு மட்டும் பண்ணாமல் அதில் இருக்க ஆரோக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் ஆரோக்கியமாக நம்ம வாழலாம். கண்டிப்பாக நம்ம உணவில் இருக்க மருத்துவ குணத்தை தெரிஞ்சே ஆகணும். அதை சொல்ல போகிறாரு டாக்டர் சிவராமன். இது உணவும் உண்மையும். வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். நம்ம பல்வேறு உணவுகளை வந்து அன்றாடம் சாப்பிட்றோம். சில சமயங்களில் வந்து நிறைய நார் சத்துள்ள உணவுகள் சாப்பிட்றோம். சில இதில் நிறைய மாவு பண்டங்கள் சாப்பிட்றோம். சில இடங்களில் புரத உணவுகள் சேர்ந்தது நிறைய சாப்பிட்றோம். இப்படி பல்வேறு சத்துக்கள் வந்து ஒவ்வொரு விதமான உணவுகளில் ஒவ்வொரு சத்துக்கள் கூடுதலாகவோ குறைவாகவோ இருந்துட்டு வருது. ஆனால் இன்றைக்கு எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு சத்தாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் எண்ணெய் சத்துக்கள். எண்ணெய் சத்துக்கள் அப்படின்னாலே ஆயிலி ஃப்ரைடு ஃபுட்ஸ் அப்படின்னாலே எல்லோரும் ஒரு அடி தூரம் ஓடுற அளவுக்கு எண்ணெய்கள் மீதான பயம் நிறைய வந்திருக்கு. ஏன் இப்படி இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, நம்ம இன்றைக்கு வந்து உடல் உழைப்பு எந்த ஒரு நம்மளுடைய வேலையாக இருந்தாலும் குறைஞ்சி போச்சு. எங்கே நம்ம பயணிக்கிறதா இருந்தாலும் நம்ம வந்து 1-2 சக்கர வாகனத்தில் போகிறோம், இல்லை 4 சக்கர வாகனத்தில் போகிறோம். எங்கேயும் நடை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதே மாதிரி சைக்கிளில் பயணிக்கிறதும் வந்து இன்றைக்கு வெளிநாடுகளில் பயணிக்கிற அளவு கூட நம்ம ஊர்களில் சைக்கிள் பயணம்ங்கிறது ரொம்ப குறைந்து போயிடுச்சு. ஏதோ அது ஒரு விளையாட்டு போட்டிகளில் மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் சைக்கிளே மாறிடுச்சு. அதனால் உடல் உழைப்பு மிக குறைந்து இருக்கிற காரணங்கள்னால உடல் எடை பெரும்பாலும் வந்து நிறைய பேருக்கு கூட ஆரம்பிச்சிருச்சு. உடல் எடை கூடினதுனால பல பேருக்கும் வந்து பலவிதமான நோய்கள். இன்றைக்கு வந்து நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து ரொம்ப பயப்படக்கூடிய விஷயமாக பார்க்கறது பார்த்திங்கன்னா, இளைய தலைமுறையில் மிக அதிகளமாக பெருகி வரக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீஸை வச்சு. நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னா நம்ம சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு, ரொம்ப உளவியல் நோய்கள், இது எல்லாமே வந்து இன்றைக்கு இளைய தலைமுறையில் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம பொதுவாக வந்து இந்தியாவுடைய பெருமிதமாக பார்க்கிறதே பார்த்தோன்னா இளைஞர் கூட்டம் அதிகம். 110 மில்லியனில் பார்த்திங்கன்னா 50 மில்லியன் மக்களுக்கு மேலே வந்து நிறைய நம்ம இளைஞர்களாக இருக்கிறது தான். மற்ற சீனாலேயோ பிரேசிலேயோ இந்த அளவுக்கு இளைஞர்கள் கூட்டம் கிடையாது.
ஆனால் அந்த இளைஞர்கள் கூட்டங்களை எல்லாத்தையும் குறிவைத்து வந்திருக்கிறது வந்து இந்த சக்கரவியாதி, அதிக இரத்த கொழுப்பெல்லாம். முன்னாடிலாம் வந்து இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னு எடுத்தாலே 55-60 வயசுக்கு மேலே தான் லேசாக சுகர் வர ஆரம்பிக்கும், லேசாக ரத்த கொதிப்பு வர ஆரம்பிக்கும், உடல் எடை கொஞ்சம் கூடும். இதெல்லாம் வந்து 60 வயதுகளில் வரும், இல்லைன்னா ரிச் மேன் டிசீஸ் அப்படிம்பாங்க. பணக்காரர்களுக்கு மட்டும், ரொம்ப செல்வந்தவர்களாக இருக்கிறவங்க உடல் உழைப்புக்கு இல்லாத அளவுக்கு அதிக அளவில் சாப்பிட்றதுனால அவர்களுக்கு மட்டும் வரக்கூடிய வியாதியாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லாமல் சமூகத்தின் எந்த விளிம்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சக்கரை வியாதியும் இரத்த கொழுப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது, உடல் எடை கூடிக்கொண்டே செல்கிறது. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து முதல் மகப்பேறு நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் சரியாக இருந்தாலும், உடல் எடை சரியாக இருந்தாலும் மகப்பேறுக்கு பின்னாடி நிறைய பெண்கள் உடல் எடை கூடுறது, அப்புறம் இரத்த கொழுப்பு கூடுறது, சர்க்கரை மகப்பேரை ஒட்டியே வரக்கூடிய பெண்கள் இப்படி நிறைய பேர் இன்றைக்கு அதிகரிச்சுட்டே வராங்க. இவர்கள் எல்லோரும் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து எண்ணெய் பொருட்களை பார்த்து, ஆயில் ஃபுட்டே வேணாங்க, ஆயில் இருக்கிறத சாப்பிட்றதுனால தான் எனக்கு எடை கூடி போச்சு, ஆயில் சாப்பிட்றதுனால தான் இரத்த கொழுப்பு ரொம்ப கூடி போச்சு அப்படின்னு நிறைய பேசாத நபர்களே இல்லை என்று சொல்லலாம். அப்படி எண்ணெய் வந்து ஒரு பெரிய பாதகமான விஷயமா அப்படின்னு பார்த்தோன்னா, எண்ணெயில் பெரிதாக தவறு கிடையாதுங்கிறது உண்மை. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஆயில்னா விஷம் கிடையாது, ஆயிலினுடைய அளவு குறைக்கப்பட வேண்டும். அன்றைக்கு நம்ம வந்து பாரதிதாசன் கவிதையில் கூட சொல்லுவாங்க, அதாவது சாப்பிட்டு முடித்து கை கழுவும் போது கையில் தண்ணீர் படாத அளவுக்கு எண்ணெய் வழியும் உடிம்பாங்க. சாப்பிடும் பொழுது அந்த சோறு உருண்டை வாய்க்குள்ளே போகிறப்ப கை வழியாக, கையின் பின்னங்கையின் வழியாக நெய் வழிந்த மாதிரிலாம் கவிதை வந்து எழுதியிருக்கதை நம்ம படிச்சிருப்போம். ஒரு பெரிய விருந்தோம்பலில் ரொம்ப நெய் ஊற்றி சாப்பிட்றத வந்து மிகச்சிறப்பான ஒரு விருந்தோம்பலாக அந்த காலத்தில் இருந்ததெல்லாம் நம்ம இலக்கியங்களில் பார்க்கும்போது தெரியுது. ஆனால் அப்படி இன்றைக்கு நம்ம சாப்பிட முடியாது. அன்றைய வாழ்வியல் வேறு, அன்றைய உடல் வாகு வேறு, அன்றைய சுற்றுச்சூழல் வேறு, அன்றைய மனம் வேறு. ஆனால் இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான வாழ்வியலில், சூழல் மாசுபட்டு இருக்கிற வாழ்வியலில், உடல் இயங்கியல் உடல் உழைப்பு குறைந்திருக்கிற வாழ்வியலில் நம்ம எண்ணெயை குறைச்சி தான் சாப்பிடணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எண்ணெயே வேண்டாம், எண்ணெயே நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறதும் மிக தவறான ஒரு விஷயம். குழந்தை பருவத்திலேருந்து நம்ம கொஞ்சம் ஆயில் நம்ம சேர்த்து கொண்டு தான் வரணும். ஏன் முக்கியமாக சேர்க்கணும் அப்படின்னா, எண்ணெயில் சில விட்டமின்கள் எண்ணெய் பொருட்களில் தான் கரையும், ஃபேட் சொலிபிள் விட்டமின்ஸ் அப்படிம்பாங்க. சில உயிர் சத்துக்கள், சில விட்டமின்கள் வந்து தண்ணீரில் கரையக்கூடியது, அது வந்து நம்ம சாப்பாடோட தண்ணீரோடு சேர்த்து சாப்பிடும்போது அது கரைந்து ரத்தத்தில் போயிடும். ஆனால் ஃபேட் சொலிபிளாக இருக்கக்கூடிய விட்டமின் எண்ணெய் பொருளே காட்டலைன்னா அதுவும் நம்ம உடம்பில் சேராமல் கரையாமல் நம்ம உடம்புக்குள்ளே போகாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ கொஞ்சம் அளவுக்கு நம்ம எண்ணெய் சாப்பிடணும். குழந்தைகளாக இருக்கிற பட்சத்தில், சிறு குழந்தைகளாக இருக்கிற பட்சத்தில், ரொம்ப மெலிந்த தேகமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம அன்றாடம் கொஞ்சம் நெய் சாப்பிட்றதுல தவறு இல்லை. அவர்கள் நெய் வந்து குறைந்த அளவில் சாப்பாட்டில் வந்து சேர்த்து கொள்ளலாம். வேறு எண்ணெய்களோ, கடலை எண்ணெயோ, தேங்காய் எண்ணெயோ, நல்ல எண்ணெயோ நெய்க்கு இணையாக பயன்பட வேண்டிய ஒரு பொருள் தான், அதை வந்து சாப்பாட்டோடு சேர்த்து கொள்ளலாம். வளர வளர தான் நமக்கு வந்து ஒரு 25 வயது தாண்டினதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் உழைப்பு வந்து குறைவாக இருக்கிற பருவத்தில், ஏன்னா சின்ன குழந்தைகள் விளையாடுற அளவுக்கு விளையாட்டு இல்லை, நம்ம வந்து உடல் உழைப்பு நம்ம அலுவலகத்துக்கோ எதுக்கு போகிறதுனாலும் பஸ்ஸில் கார்லன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம்னா நமக்கு அதிகமாக எண்ணெய் தேவையில்லை. அதனால் எண்ணெய் எந்த நபருக்கு, எந்த வேலை செய்பவருக்கு, எந்த வயோதிகருக்குங்கிற பொறுத்த அளவில் அதனுடைய அளவு மாறுபடும். அதை விடுத்துட்டு மொத்தமாக எண்ணெயை விடுறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எண்ணெயில் சில வகையான நல்ல பொருட்களும் இருக்குது. நிறைய இப்போ ஒரு சில, இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மீனிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயில் வந்து மிக அதிக அளவில் Omega-3 Omega-6 இருக்குது. அதே Omega-3 Omega-6 வந்து ஃப்ளாக்ஸீடுன்னு சொல்லக்கூடிய சணல்லேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயில் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃப்ளாக்ஸீடை வந்து நம்ம நாள்பட்ட நோய்கள் இருக்கிறவங்க, அதாவது இரத்த கொதிப்பு, மாரடைப்பு, புற்றுநோய்கள் இருக்கிறவங்கலாம் அந்த ஃப்ளாக்ஸீட் பயன்படுத்த சொல்கிறாங்க. இந்த Omega-3 Omega-6 வெறும் ஃப்ளாக்ஸீட்லேயோ மீன் எண்ணெயில் மட்டும் கிடையாது, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வட இந்தியர்கள் பயன்படுத்தக்கூடிய கடுகு எண்ணெயில் கூட நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர் அரிசி தவிட்டு எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய ரைஸ் பிராண்டில் கூட இந்த எண்ணெய் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பல நல்லது செய்யக்கூடிய பொருட்களும் அந்த எண்ணெய்களில் இருக்குது. அது வந்து நம்ம உடலினுடைய அன்றாட மெட்டபாலிசத்துக்கு அந்த எண்ணெய் வந்து நமக்கு தேவைப்படும்.
சரி, இப்போ எண்ணெயை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுலையும் நிறைய மாற்றம் இருக்குது. இன்றைக்கு வந்து நம்ம பொதுவாக எண்ணெயை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, தாளிசம் பண்ணும்போது பயன்படுத்துகிறோம். ஒரு சமையலை வந்து முடிச்சுட்டு நிறைய காய்கறிகளையோ கீரைகளை வேக வைத்துட்டு அதை கடைசியாக அந்த வெந்த பொருளை வந்து பரிமாறுவதற்கு முன்னாடி வந்து தாளிச பொருட்களோடு சேர்த்து எண்ணெயில் தாளித்து அதுக்கப்புறம் அதை வந்து சேர்த்து கொள்ளணும். இதே வெளிநாடுகளில் அந்த எண்ணெய் எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, சீசனிங்காக தான் பயன்படுத்துவாங்க. அந்த எண்ணெயை வந்து நல்ல காய்கறி துண்டுகள்லாம் வேக வச்சு எடுக்கிறாங்க, இல்லை பச்சை காய்கறி துண்டுகளாக வைக்கிறாங்க, இல்லை பழத்துண்டுகள் வைக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் அது மேலே சீசனிங்காக ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அவர்கள் நாட்டு எண்ணெயை வந்து மேலே விட்டு அதை வந்து சாப்பிட சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி பெரும்பாலும் கிடையாது. நம்ம எண்ணெயை நேரடியாக வந்து மிளகா பொடியில் போட்டு சாப்பிடுவோம், சில நேரங்களில் உளுந்தங்களியில் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுவோம். அதை தாண்டி பொதுவாக எண்ணெயை வந்து நம்ம சமையலோடு சேர்த்து தான், காய்கறிகளை வேக வச்சோ இல்லைன்னா வந்து அந்த தாளிசம் பண்ணுவதற்கோ மட்டும்தான், இல்லை மிளகா பொடியில் போட்டு தான் கொஞ்சம் சேர்த்து கொள்வோம். அதனால் எண்ணெய் பயன்படுத்தும் விதமும் வந்து ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் வேறு வேறுபட்டு இருக்குது. இந்த மாதிரி தாளிசம் பண்ணும்போது மட்டும் குறைவாக சேர்க்கக்கூடிய எண்ணெயில் பெருசாக பிரச்சனை கிடையாது. இப்போ வெண்டைக்காய் பொரியல் செய்கிறோம், வெண்டைக்காயை எண்ணெயிலேயே போட்டு வதக்குனா அது தவறு. ரொம்ப எண்ணெயை அது நிறைய குடித்து அப்புறம் இல்லை உருளைக்கிழங்கு பொரிக்கிறாங்கன்னா எண்ணெயிலேயே போட்டு வதக்கிறது தவறு. அதை நல்லா ஸ்டீம் குக்காக ஆவியில் வெந்த மாதிரி வேக வைத்து விட்டு கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கறதுல பெரிதான அளவில் எண்ணெய் சேர்ந்துடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம குறைந்த அளவில் எண்ணெய் சேர்க்கறதுல பெரிய தவறு இருக்காது. ஒருவேளை நம்மளுக்கு வந்து இரத்த கொழுப்பு நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய மருத்துவர் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அதிக அளவில் இரத்த கொழுப்பு இருக்குது, நீங்கள் எண்ணெயை குறைச்சிக்கணும்னு சொன்னாங்கன்னா அவர்கள் வந்து எண்ணெயை மிக குறைந்த அளவில் சேர்க்கலாம். அப்பொழுது கூட விலங்கு கொழுப்புகள் தான் நேரடியாக கொலஸ்ட்ராலை சேர்க்குறது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, எண்ணெயிலையா கொலஸ்ட்ரால் இருக்குது, எண்ணெய் கொலஸ்ட்ரால் சேர்ந்து தேங்காய் எண்ணெயாக கொலஸ்ட்ரால், நல்லெண்ணெயாக கொலஸ்ட்ரால் அப்படின்னு ஒரு தவறான கற்பிதம் சொல்கிறாங்க. அது தப்பு. அதாவது நேரடியாக தாவர எண்ணெய்கள் கொலஸ்ட்ரால் கொடுக்காது, விலங்கு எண்ணெய்கள் தான். நெய் எடுத்துக்கிட்டாலும் சரி, புலால் உணவினுடைய கொழுப்பும் சரி, அது நேரடியாக கொலஸ்ட்ராலை நமக்கு கொடுக்கும். தாவர எண்ணெய்களான இப்போ நிலக்கடையிலேருந்து எடுக்கிறது இல்லை தேங்காயிலேருந்து எடுக்கிறது, இதில் கொழுப்பு அமிலங்கள் இருக்கும். அது நேரடியாக கொலஸ்ட்ராலை வந்து கொடுக்கக்கூடியவை கிடையாது. அவை அந்த கொழுப்பு அமிலங்கள் சரியாக எரிக்கப்படாமல் சரியாக ஜீரணிக்கப்படாமல் போகும் பொழுது கொலஸ்ட்ராலுக்கும் அந்த இரத்த கொழுப்பை படிவதற்கும் கூடுதலாக இருக்கும். அதனால் நம்ம வந்து எல்லா எண்ணெய்களும் கேடு அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. நம்ம இரத்த கொழுப்பு கூடுதலாக இருக்குதுன்னு மருத்துவர் சொன்னாங்கன்னா புலால் உணவுகளையும் இந்த விலங்கின கொழுப்புகளையும் தவிர்க்கணுமே ஒழிய மற்ற எண்ணெய்களை குறைந்த அளவில் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறதுல தவறே கிடையாது. இப்படி எண்ணெய்க்கு பின்னாடி மிகப்பெரிய விஷயங்கள் நிறையா இருக்குது. சரி, எந்த எண்ணெய் சாப்பிட்றது, எவ்வளவு எந்த உடம்புக்கு எந்த எண்ணெய் நல்லது, எண்ணெயில் ஒவ்வொரு எண்ணெய்க்கும் என்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படின்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கலாம். அந்த ஒவ்வொரு எண்ணெய்களுக்கும் பின்னாடி உள்ள மருத்துவ குணங்களையும் எந்த எண்ணெய் என் வீட்டு சமையலில் இருக்கணுங்கிறத பற்றியும் நாளை மீண்டும் பார்க்கலாம். ஓகே கீர்த்தி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய். கிளம்பணுமா? என்னமா, இன்னும் ஒரு செக்மெண்ட் இருக்கு, க்ளோசிங் வேற கொடுக்கணும், அதுக்குள்ள கிளம்புறேன்ற. கீர்த்தி, இன்னைக்கு வெட்னஸ்டே இல்லையா? வெட்னஸ்டே, சோ வாட்? இன்னைக்கு ஷாப்பிங். ஓ, நீங்க ஷாப்பிங் சந்தியாவ மாறிறதுக்கான நேரம் வந்தாச்சா? சரி, ஓகே, ஷாப்பிங் சந்தியா, சூப்பரா ஷாப்பிங் பண்ணுங்க. எனக்கு ஒரு ரெண்டு மூணு Dress வாங்கிட்டு வரீங்களா? கண்டிப்பா, யாரும் இந்த செக்மெண்ட்ட மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஷாப்பிங் சந்தியா. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் சந்தியால நான் எங்கே ஷாப் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணநகர்ல இருக்க ஈவா பொட்டிக்ல தான். இந்த ஈவா பொட்டிக்ல நிறைய டிசைனர் ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் இது தீபாவளி சீசன் இல்லையா? என்னோட தீபாவளி பர்ச்சேசிங்க நான் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ வாங்க, நம்ம போய் ஷாப் பண்ணலாம். நம்ம அண்ணநகரில் இருக்க இவா பொட்டிக்கு உள்ளே வந்தாச்சு. இது ஃபெஸ்டிவல் சீசனுங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக ட்ரெடிஷ்னல் வேஸை தான் விசிட் பண்ணி ஆகணும். அண்ட் இந்த பொட்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பெஷலி ட்ரெடிஷ்னல் வேஸ் நிறைய இருக்குது. அண்ட் இந்த ட்ரெடிஷ்னல் வேஸில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. எல்லா
எல்லாரோட ஃபேவரட்டான செக்ஷனுக்கு வந்திருக்கேன், டிசைனர் சாரீஸ். அண்ட் இந்த டிசைனர் சாரீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு 4 சாரீஸ் வந்து இங்கே எனக்காக எடுத்து வச்சுருக்காங்க. அதை தான் நான் உங்களுக்கு வியூ பண்ண போகிறேன். ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் சாரீ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே அழகாக இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு இதில் வந்துட்டு நிறைய மல்டி கலர்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. பிங்க், ப்ளூ, க்ரீன் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் வருது. இது வந்துட்டு ஜூட் மெட்டீரியல்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா இன் பிட்வீனில் வருது. அது வந்து பித்தாம்பரி பார்டர்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே அழகா எலிகண்டா இருக்கு இந்த சாரி. கண்டிப்பா இந்த சாரியை வந்துட்டு எல்டர்ஸ் லைக் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஒரு அவுட்ஃபிட் தருது. இது பார்க்கவே பட்டு சாரி மாதிரி இருக்கும். நீங்களும் பட்டு சாரி தான் நினைச்சிருப்பீங்க, பட் இது வந்து பட்டு கிடையாது, ஜூட் மெட்டீரியல்ல பண்ணியிருக்கேன்னு இருக்காங்க. அண்ட் ரொம்பவே கியூட்டா இருக்கு, லைட் வெயிட்டாகவும் இருக்கு. ஸோ வந்துட்டு இதை வேர் பண்ணவே ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் அடுத்து பார்க்க போற சாரி வந்துட்டு வாவ், இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப லைட் வெயிட். இது ஆக்சுவலா வந்துட்டு நான் சாரியை வந்து ஒரு பிடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலே இல்லை. ஏன்னா அவ்வளோ லைட் வெயிட். இதோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா 88 grams தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட பார்டர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பட்டு சாரிக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ரெட் பார்டர் வச்சு கோல்டன் சாரிகை வச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் 25 கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. எல்லோரும் வந்து எல்லோ அண்ட் க்ரீன் காம்பினேஷனை மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் வச்சு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் இங்கே ஒன்று இருக்குது. லைக் க்ரீனில் வந்துட்டு ஒரு ஸ்மால் ஸ்மால் ஃப்ளார்ஸ் வச்சு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த சாரி வந்து கேர்ள்ஸ் மட்டும் இல்லை, எல்டர்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே லைக் பண்ணுற ஒரு மெட்டீரியலாக மாதிரி தான் இருக்குது. அண்ட் அடுத்த சாரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர கிராண்டாக இருக்குதுப்பா. வாவ், இதை தூக்கவே முடியல, அவ்வளோ ஒரு ஹெவி ஒர்க் வச்சு பண்ணியிருக்காங்க. ஆரஞ்ச் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் இருக்குது, ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரியான சாரீஸ் வந்து கண்டிப்பாக ரிசப்ஷன், இந்த பிரைட்ஸ் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அவ்வளோ ஹெவியாக பயங்கர ஒர்க் வச்சு பண்ணியிருக்காங்க, ரொம்பவே எலிகண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இதோட பார்டர்லலாம் ஒரு ரொம்ப ஹெவி ஒர்க்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க். அண்ட் இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நெட்டட். ஸோ வந்து ஃபுல் ட்ரான்ஸ்பரண்ட் நெட்டடாக இருக்குது. கண்டிப்பாக இப்போ இருக்க கேர்ள்ஸ் வந்துட்டு இந்த மாதிரியான சாரீஸ் தான் லைக் பண்ணுவாங்க. இது கம்ப்ளீட்டாக வந்துட்டு ப்ரைடு, வெட்டிங், ரிசப்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட்டி அந்த மாதிரி. ஏன்னா வந்து இது வந்து நெட்டட் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக கேர்ள்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஹெவி ஒர்க் வச்சுருக்காங்க. அண்ட் இதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஆனால் வந்துட்டு பார்ட்டிக்கெலாம் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி சாரீ தான் கண்டிப்பாக எல்லா கேர்ள்ஸும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அடுத்து பார்க்க போகிற சாரீ வந்து ரொம்பவே க்யூட்டாக, வாவ், இதை வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. இது வந்து ஒரு பட்டு சாரீ மாதிரியும் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைனர் சாரீ மாதிரியும் இருக்குது. என் கையில் இருக்க சாரீ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பனாரஸ் ஒர்க் வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சாரீ எங்கே பார்த்தீங்கனாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் இருக்குது. அண்ட் வந்துட்டு இதோட முந்தானியில் வந்துட்டு நெட்டட் ட்ரான்ஸ்பரண்ட் இருக்குது. இதுதான் ஒரு ஹைலைட்டான விஷயம். பயங்கர ஹெவி ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா இந்த சாரீயில். கண்டிப்பாக இதுவும் வந்துட்டு ஒரு பிரைட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு பெரிய பார்ட்டி, ரிசப்ஷன், வெட்டிங் இந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்கெலாம் இந்த சாரியை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாங்க. அண்ட் இந்த சாரியோட ஒரு ஸ்பெஷலான விஷயம் வந்துட்டு கலர் காம்பினேஷன் தாங்க. லாவெண்டர் அண்ட் பிங்க், இப்போ இருக்க காலேஜ் கேர்ள்ஸ் ஆகட்டும் எல்லா கேர்ள்ஸுக்கும் ஃபேவரட்டான கலர்னா லாவெண்டர் அண்ட் பிங்க். அந்த காம்பினேஷனில் ரொம்பவே அழகாக இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த சாரீ ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு லீஃப் மாதிரி ஒரு டிசைனில் வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கு. அதுதான் இந்த சாரியோட ஹைலைட்டான விஷயம். கண்டிப்பாக வந்து எல்லா கேர்ள்ஸ்க்கும் ரொம்பவே பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி இதோட பார்டர் வந்து பிங்க்கில் இருக்குது. அண்ட் இந்த பிங்க்கில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வச்சு பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சாரியில் எங்கே பார்த்தனாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்ஸ் தான் இருக்குது. லைக் இதோட முந்தானையிலேருந்தும் சாரியிலேருந்தும் எல்லா இடத்துலையுமே பயங்கர ஸ்டோன் ஒர்க் இருக்குது. கண்டிப்பாக இந்த சாரியை வந்துட்டு எல்லாரும் வந்து ஒரு ரிசப்ஷன், ஒரு பெரிய வெட்டிங் அந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வியூவர்ஸ் இங்கே இருக்க எல்லா சாரியும் பார்த்து உங்கள் பயங்கரமாக நீங்கள் அட்ராக்ட் ஆகிருப்பீங்க. அதே மாதிரி தான் நானும் அட்ராக்ட் ஆகிருக்கேன். இங்கே இருக்கிற எதனாவது ஒரு சாரியை நான் கண்டிப்பாக வாங்கிட்டு போயிடுவேன். அதே மாதிரி நீங்களும் வந்து ஈவா போட்டிக்கில் சாரி, லெங்கா, சல்வார் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஓகே, இந்த பொட்டிக் ஃபுல்லாகவே நான் விசிட் பண்ணிவிட்டேன், எல்லாமே பார்த்தாச்சு, சல்வார், சாரீஸ், லேங்காஸ் எல்லாமே பார்த்துட்டேன். அண்ட் இந்த லேங்காஸ் தாங்க எனக்கு பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லேங்காஸ் தான் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு இது பிடிச்சிருந்ததா கண்டிப்பாக இந்த லேங்காஸ் தான் வாங்க போகிறேன். ஓகே, என்னோட ஃபேவரட்டான லெங்காஸ் நான் செலக்ட் பண்ணி வச்சதை ட்ரை பண்ணிட்டேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இதை வேர் பண்ணோடனே என்னை நானே ஒரு பிரின்சஸ் ரேஞ்சில் ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த லெங்காஸ் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு எனக்கு இந்த லெங்காஸ் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் உங்களுக்கும் கண்டிப்பாக இது ரொம்ப பிடிச்சிருக்கும். இதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ், நிறைய டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸில் இங்கே லெங்காஸ்லாம் இருக்குது. அண்ட் நீங்கள் வரணும்னா ஈவா போட்டிக்கு வந்து ஷாப் பண்ணிவிட்டு போங்க. ரொம்ப சந்தோஷமாக இந்த லெங்காஸை நான் ஷாப் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புறேன். நீங்களும்
என்ன மாதிரி சந்தோஷமா ஹாப்பியா வந்து இங்க ஷாப் பண்ணிட்டு போங்க. ஈவா பொட்டிக்ல இதை விட டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல ரொம்பவே அழகான லெங்காஸ்லாம் இருக்கு. இதோட நான் கிளம்புறேன், பை பை. இன்னைக்கு நம்ம புத்தம் புது காலை நிகழ்ச்சியை பார்த்து பல இன்ஃபர்மேட்டிவான எனர்ஜெட்டிக்கான விஷயங்கள்லாம் கேட்டு இந்த காலை நேரத்தை நீங்க தொடங்கியிருப்பீங்க. மீண்டும் நாளைக்கு இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்டோட உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றோம். அண்டில் தென், பை ஃப்ரம் ஜீவிதா அண்ட் கீர்த்தி ஃப்ரம் புத்தம் புது காலை. பை. Oh, 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 oh